దక్షిణామూర్తి సమారంభాం శంకరాచార్య మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం మందస్మితముకాంబోజం మహనీయ గుణార్ణవం మధురాభాషిణం శాంతం సర్వభూతదయాపరం భక్తవాత్సల్యజలదిం పరమానంద విగ్రహం జ్ఞానానందం ప్రపన్నోస్మి నిర్మల జ్ఞాన సిద్ధయే జ్ఞానదేవ సమారంభాం నామదేవాది మధ్యమాం తుకారామ పర్యంతాం వందే వార్కరీ శుభా మహారాజ్ కీ జై సద్గురునాథ్ మహారాజ్ కీ జై పతిత పావన దివ్య మధుర మధుర భగవన్ నామ కీ జై இன்றைய தினம்னா என்னைக்கு மகான்களை தரிசனம் பண்ணுறோமோ, என்னைக்கு மகான்களை சாதுக்களை பற்றி நினைக்கிறோமோ, என்னைக்கு அவ கீர்த்தனங்களை பாடுறோமோ அந்த தினம் சுதினம்னு சொல்கிறோம். தன்யாஜ் தின ஜாலோ சந்தாஞ்சே தர்சன. இன்னைக்கு பாக்கியமான தினம். ஜாலோ சந்தாந்தே தர்சன சந்தாந்தே தர்சன. கோவிலில் போய் சுவாமி பார்க்கறது நல்ல தினம்னு சொல்லப்படாதா? சொல்லலாம். பகவானே, உன் சரணார விந்தங்களில் பக்தியை கொடு, உங்கள்கிட்ட ஈடுபாடு கொடு, என் மனசு உலகத்திலேருந்து விலகி உங்கள்கிட்ட ஈடுபடணும்னு பிரார்த்திக்கிறதுக்கு கோவிலுக்கு போனால் அன்றைக்கி நல்ல தினம்னு சொல்லலாம். எல்லோரும் கோவிலுக்கு போகிறோம், எத்தனையோ கஷ்டங்கள் வேதனைகள் எங்கே கொண்ட கொட்டுறது, அது கேட்குறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, இங்கே தான் இருக்குது. ராமகிருஷ்ண பரமசர் சொல்லுவார், தப்பு கிடையாது, அம்மா பாட்டை சொல்கிற மாதிரி அவர்கிட்ட தானே சொல்லுவேன், யார்கிட்ட சொல்லுவேன் அப்படிங்குவேன் இல்லையா? அப்போது சிவன் கோவிலுக்கு போனாலும் பெருமாள் கோவிலுக்கு போனாலும் எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது, இதை தீர்த்து வைன்னு வேண்டிக்கிறோம். பெரும்பாலும் மகான்களோட சன்னிதானத்துக்கு போனால் அந்த மாதிரி வேண்டிக்கணும்னு தோணாது இல்லையா? அங்கே போகும்போதே மனசு செயல்படாமல் ஆகிடும். வாட்டு இருக்கக்கூடிய அந்த அமைதி, அந்த சாந்தி அப்படியே நம்மளை ஆகர்ஷிக்கும். இவாள் நம்மளை மாதிரி தானே இருக்கா, நம்மளை மாதிரி மனுஷா தானே, ஏன் இவா மட்டும் இப்படி அமைதியாக இருக்காளே, ஒரு மனசு சஞ்சலம் இல்லாமல் இருக்கேன், முகத்தில் அப்படி ஒரு பிரசாந்தம் இருக்கே, நாள் பூரா பகவத் சிந்தனை இருக்க முடிகிறது, இப்படி முடிகிறது அப்படின்னு தோணும் இல்லையா? அதனாலேயே சாதுக்களை பார்க்குற தினம் நல்லதுன்னு சொல்கிறேன். தன்ய ஆஜி தின ஜாலோ சந்தாஞ்சே தர்சன சந்தாஞ்சே தர்சன சந்தாஞ்சே தர்சன. அவளை பார்த்தா என்ன கிடைக்கும்? எங்கள் தகப்பனார் சொல்லுவார், மடத்துக்கு ஐஷம் போவார் பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்கு, ஒன்றும் கேட்கப்படாதடா, ஒன்றும் சொல்லப்படாத, நம்மளை பற்றி ஒன்றும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கணும் அவசியம் இல்லை, அவருக்கு எல்லாம் தெரியும், இது வேணும் அது வேணும்னு கேட்கப்படாது. அங்கேயே நின்றுட்டு அவரை பார்த்துட்டு இருந்தால் மற்றவாளுக்கு இடைஞ்சலாக இருக்கும், ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு ஒரு பத்தடி தள்ளி நின்று பார்த்துட்டே இருக்கணும். அப்படி தரிசனம் பண்ணினா என்ன ஆகும்? ஜாலி பாப்ப தாப்பா துட்டி தைன்ய கேல உட்டா உட்டி. பாப்ப சிந்தனை போயிடும், பண்ணின பாபம் எல்லாம் நாசமாயிடும். சத்குருநாதர் சொல்லுவார், உணர்ந்த பாபமும் பரிபூரணம் உணர்ந்த ஞானியின் விழிப்பட ஓடுமேன்னு சொல்லுவார். இப்போ ஏற்பட்ட பாபமும் ஒரு மகான பார்த்துட்டா அந்த கட்டாட்சம் பட்டுடுத்துனா போயிடுமா. ஜாலி பாப்பா தாப்பா துட்டி. மகான்கள் சன்னிதானத்தில் இருக்க 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 மனசில் இருக்கிற தாபங்கள்லாம் கொதிப்பெல்லாம் நீங்கிடும்.
அமைதியாயிடும். மகான்கள் சன்னிதானங்களுக்கு போனாலே அவ ஸ்தூலத்தோடு இருக்கும்போது தான் பார்க்கணும்னு இல்லை, அவ சூக்ஷ்மமாக அடங்கி இருக்கிற அதிர்ஷ்டானங்களுக்கு போனாலும் அதை நாம் இன்னைக்கும் உணர முடியறதே. ஜாலி பாப்பா தாப்பா துட்டி தைன்ய கேலே உட்டாவுட்டி தன்ய ஆஜ தின ஜாலோ சந்தாஞ்சே தர்சன. லௌகீக ஜனங்களோட பழக 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 வேதனை ஜாஸ்தி ஆயிட்டு போகும். மகான்கள்கிட்ட பழக பழக மனசு அமைதி ஆயிட்டே போகும் இல்லையா. ஜாலே சமாதான பாய் விசாவலே மன. இந்த அமைதி இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தது? தெருவில் சுத்தின்னு இருக்கோமே, எத்தனையோ காரியங்கள் பண்ணுறோமே, இந்த அமைதி எங்கே இருந்தது? இவா கிட்ட வந்த உடனே அந்த மனசு அமைதி எப்படி வந்தது? மனசு தன் சேஷ்டைகளை அடக்கி ஒடுக்கி காணாமலே போயிடும்போது கவலை எங்கேருந்து வரப்போகிறது? வரவே வராது. அவகிட்ட போன உடனே மனசு அப்படியும் அடங்கி போயிடும், பொட்டி பாம்பா அடங்கிடும். மகான பார்த்த மாத்திரத்தில் அந்த மாதிரி மகான்கள் நம்ம வீட்டுக்கு வர்ற தினம் இருக்கே. துகாமணி ஆலேகரா தோச்சி திவாளி தசரா தன்ய ஆஜ தின. ஆத்துக்கு ஒரு மகான் வந்துட்டார் அப்படின்னா அன்னைக்கு தினம் சுதினம், அன்னைக்கு தீபாவளி தசரா எல்லா பண்டிகையும் அன்னைக்கு தான். இப்போ இந்த ஒரு வார காலம் மகான்கள் சரித்திரத்தை அனுபவிக்கிறோம்னா என்ன அர்த்தம்? நாமதேவர் தரிசனம் பண்ண போகிறோம்னு அர்த்தம். அவரோட காலகட்டத்தில் வாழ்ந்து மனசளவில் அவரோட வாழ்க்கை சம்பவங்களை நேருக்கு நேர் பார்த்து அவர் எப்படி பாண்டவங்கனை பஜனை பண்ணினாரோ அதை தரிசனம் பண்ணி, அவர் எப்படி கோவில் முன்னாடி நர்த்தனம் பண்ணினாரோ அந்த காட்சியை பார்த்து, விட்டல் எப்படி அவருக்கு தோழனுக்கு தோழனாக இருந்து எப்படி கிருபை பண்ணினானோ, இதெல்லாம் நேருக்கு நேர் அனுபவிக்கிற மாதிரியான ஒரு பாக்கியத்தை பகவான் நமக்கு கொடுக்குறார். அப்போ சாதுக்கள் சரித்திரம் கேட்கறதுங்கிறதும் படிக்கிறதுங்கிறதும் அவளோட தரிசனம் பண்ணுறதுக்கே சமம் தானே. ரெண்டு மணி நேரம் கதைன்னா கூட தினம் ஸ்ரத்தையாக கேட்கறத மறுநாள் கார்த்தால லௌகீக உலகத்தில் பிரவர்த்திச்சாலும் மனசு அதில் பதியவே பதியாது. நீங்கள் அனுபவத்தில் பார்க்கலாம். ஒரு வாரம் ராமாயணம் நடக்கிறது, நவாகம் பண்ணுறா, 9 நாளைக்கு ஒரு வாரம் பாகவத சப்தாகம் நடக்கிறது, பெரிய புராணம் நடக்கிறது, சிவானந்த லகரி சொல்கிறான்னா அந்த பிரவச்சனம் கேட்டு 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 அந்த ரெண்டு மணி நேரம் மனசு அடங்கி இருந்துடுத்துன்னா அடுத்த நாள் கார்த்தால அது பழையபடி உலோகத்துக்கு போகாது. யானையை அந்த கொட்டடியில் கொண்டு அவன் கட்டுவான் யானை பாகன், அது தானே அந்த இடத்துக்கு போயிட்டு சங்கிலி எடுத்து அவன்கிட்ட கொடுக்குவான் பழகி எடுத்துன்னா. மாடு வந்து முகத்தோடு எப்படி தூக்கின உடனே கழுத்தை அப்படி காட்டுவான். அது மாதிரி அந்த நேரத்துக்கு சத்சங்கத்தில் ஈடுபட்டு 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 நித்ய ஹரிகதா நித்ய நாமாவளிங்கிற நிவர்த்திநாதன் ஒரு நாள் நாம சங்கீர்த்தனம் பண்ணாமல் நாம சங்கீர்த்தனம் கேட்காமல் போகப்படாது, ஒரு நாள் கதை கேட்காமல் போகப்படாது. நமக்கு எப்படி அனுபவம் ஆயிருக்கு? இங்கே இருக்கிறவாளை சொல்லலை, வெளியில் உள்ளவாளை சொல்கிறேன். ஒரு நாள் சீரியல் பார்க்காமல் இருக்க முடியல. ஏதோ ஒரு பழக்கம் தானே, அதுவும் ஒரு கதை தான். பெரிய புராணத்தை சேக்கிழார் சொன்னது போல் அது அவ கதை, இது சிவகதைன்னு அவர். அதுவும் கதை தான், அவ கதை. அத்தனையும் பிரயோஜனம் இல்லை, பாபத்தை உண்டாக்கும், புத்தியை கெடுக்கும். சத்சங்கத்துக்கு வந்துவிட்டால் இதுவும் கதை தானே, இதுவும் சரித்திரம் தானே. ஆனால் மனசு அப்படியே உயர்த்தி கொண்டு போகும் இல்லையா. அப்போ இது மாதிரி ஒரு நாள் கூட விடாதபடிக்கு அந்த காலத்தில் அப்படி தான் இருந்திருக்கு. ஒரு நாள் விடாமல் மாற்றி மாற்றி ராமாயணமோ பாகவதமோ பாரதமோ ஏதோ சொல்லிகிட்டே இருப்பா. சந்தியா காலம் ஆயிடுத்துன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார், சூரிய வெளிச்சம் இருக்கிற மட்டுக்கும் தாண்டா லௌகீக காரியம் பண்ணணும். கிரகஸ்தாளுக்கு சொல்கிறார், சன்னியாசிகளுக்கு ஞானிகளுக்கு சதா பகவத் சிந்தனை தான். சூரிய அஸ்தமனம் ஆயிடுத்தா அடுத்த நிமிஷம் என்ன பண்ணிட்டு இருக்கோ அந்த லௌகிக காரியத்தை அப்படியே நிறுத்திடுவோம். அதுக்கப்புறம் தூக்கம் வரவர்கள் பகவானை பற்றி பேசிண்டு பாடிண்டு நினைச்சுன்ற ஸ்ருண்வந்தி காயந்தி கிருணந்தி சாதவஹான்னு பாகவதத்தில் சொல்கிற சாதுக்கள் என்ன பண்ணுவா? கேட்பா, ஸ்ருண்வந்தி காயந்தி சொல்லுவா பாடுவா, கிருணந்தி பாடினதையும் பேசினதையும் கேட்டதையும் உள் வாங்கிப்பா. இந்த பிளாட்டிங் பேப்பர் இங்கு உறிஞ்சிக்குமே அது மாதிரி உள் வாங்கிப்பான்.
முள் வாங்கிண்டு அதுவே அவளோட அனுபவமாக ஆயிடும். போன வருஷம் பகவானோட கிருபையில அர்த்தநாரீஸ்வரர் கோயில் சன்னிதானத்தில் ஞானேஸ்வர் மகாராஜுடைய திவ்ய சரித்திரத்தை அனுபவித்தோம் ஒரு வார காலத்துக்கு. அப்போவே நாமதேவரை பற்றியும் நடுநோடில் சொன்னோம். காரணம் என்ன, போதேந்திர சுவாமிகளும் ஸ்ரீதர் ஐயாவாளும் போல, திருநாவுக்கரசரும் சம்பந்தமூர்த்தியும் போல, ஒருத்தர் பிரிக்க முடியாத சரித்திரம் ஞானதேவர் நாமதேவர் சரித்திரம். ரெண்டு பேர் சரித்திரமும் சேர்த்து சொல்கிறதுனா அதுவே 15-20 நாளுக்கு மேலே போயிடும். அதனால் அவர் சரித்திரம் மட்டும் சொன்னோம். இப்படி கூட வாழ முடியுமான்னு நினைக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவா அந்த மகான்கள். தெய்வீகமான சிந்தனையே தன் வாழ்க்கையா இருந்துட்டா நம்ம உடனே கேட்கலாம், குடும்பம்னு ஒன்று இருக்கே, எங்களுக்கும் ஆசை இருக்கு, இல்லாமல்லாம் இல்லை, குடும்பம்னு இருக்கே, சம்பாதிக்கணுமே, வாழ்ந்தாகணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னா, வாஸ்தவம் தான் இது நமக்கான வாழ்க்கை. அவளுக்கான வாழ்க்கை என்னன்னா, உன்னையே நினைக்கும்படியா நீ பண்ணிட்டியே, என் குடும்பத்தை நீ பார்த்துக்கோ அப்படின்னு விட்டுடுறா சுவாமிகிட்ட. இந்த பிரார்த்தனை கூட அவள் பண்ண மாட்டான். ஆனால் இவளுடைய நித்தியபடி கவலையை பாண்டுரங்கன் பார்த்தான்னு பக்தி விஜயம் சொல்கிறது. அன்னாடும் குடும்பத்தோடைய வரவு செலவுகள் என்னங்கிற கவலை இவாளுக்கு இல்லை, விட்டலுக்கு அந்த கவலை. சுத்தானந்த பாரதியார் சுவாமிகளானதுக்கு அப்புறம் ஒரு சமயம் அவள் அம்மாவுக்கு முடியலேன்னு ஆத்துக்கு ரொம்ப கூப்பிட்டாளாம். உலகமே எனக்கு உறவு, நான் தனியாக வரணுங்கிறது இல்லைன்னு விட்டாராம். ரொம்ப சொன்ன உடனே தாயாரோட உறவு ரொம்ப முக்கியமானது. ஆதிசங்கர் பகவத் பாதாலே அம்மாக்காக வந்தா, அதனால் வந்தபோது சாப்பிட்டுட்டு போனாளாம். இல்லைம்மா வேண்டாம், நான் கிளம்புறேன், வேலைக்கு சாப்பிட வேணாமாடா, அப்படி இழைச்சி போயிட்டியேன்னு கேட்குறான் அம்மா. அவர் சொல்கிறார், இந்த உடம்பை நீ பெற்றதுனால இது மேலே இவ்வளோ கவலைப்படுறியே, ஜெகன் மாதாக்கு என் மேலே கவலை இருக்காதாம்மா, என்னை விட்டுடுவாளா, என் பிள்ளை நான் பெத்த பிள்ளை எங்கே இருக்கானோ எங்கே சாப்பிட்றானோ நீ நினைக்கிறியே, உனக்கே இத்தனை அன்பு இருக்குமானால் அவளுக்கு அவளோட கருணை பேர்பட்ட கருணை நினச்சிட்டு ஒரு பாட்டு பாடினார், ரொம்ப பிரசித்தமானது. எனக்கென்ன மனக்கவலை, என் தாய் கன்றோ தினம் தினம் என் கவலை, மனத்திலும் செயலிலும் வாக்கிலும் நோக்கிலும் அனைத்துமாயிருந்து என்னை ஆண்டவள் இருக்கையில் எனக்கென்ன மனக்கவலை. ஜெகன் மாதா பார்த்துக்கிறா, நீ ஏன் கவலைப்படுற, இதுதான் சாதுக்களோட மனசு. பகவானும் கீதையில் அதை தானே சொல்கிறான், அனன்யா சிந்தையந்தோமாம் யஜனா பரியுபாசத்தே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமிகம்னு சொல்கிறேன். சத்தியமான வார்த்தை தானே. அப்படி பகவான் காப்பாற்றுவான்ங்கிற திருட நம்பிக்கையோடு அவனுக்காக தன் வாழ்க்கையை ஒதுக்க முடிஞ்சதும் மகான்களுடைய சரித்திரம். இப்போ நாம் என்ன பண்ணணும்னா, நமக்கு அந்த வைராக்கியம் வரலேங்கிறதுனால குடும்ப வாழ்க்கையில் இருந்துட்டே அவளை ஸ்மரிச்சுக்கணும். அவளை மாதிரி நம்ம கிளம்பிட முடியாது, நமக்கு அந்த வைராக்கியம் வரலை, வந்ததாக கல்பனை பண்ணிக்கவும் கூடாது. தானாக பழம் பழுத்ததுன்னா கீழே விழுந்துட்டு போகிறது, அது நமக்கு விசாரம் இல்லை. மகான்களை ஸ்மரிச்சுட்டே இருக்கணும். தயாச்ச சிந்தன தரத்தியில தோஷின்னு அவளை நினைக்க 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 மனசு அப்படியே சுத்தமாயிடும். இந்த காலகட்டம் வருஷா வருஷம் இந்த பிரவச்சனம் பண்ணுறது இந்த கோவிலில் ஆஷாட சுத்த ஏகாதசிக்கு முன்னாடி தான் வரும். இங்கே பிரவச்சனமே அப்படி தான் அமையும் வருஷா வருஷம். இந்த நேரத்தில் லட்சக்கணக்கான பக்தாள் பண்டரீபுரத்தை நோக்கி நடந்து போயின்ட்டுருக்கா. அந்த காலகட்டம் இது. அப்போ இந்த சம்பிரதாயத்தை உண்டாக்கின ஞானிகளை மகாத்மாக்களை இந்த நேரத்தை ஸ்மரிக்கிறது நமக்கு பாக்யம். அதனால் தன்ய ஆஜ தின ஜாலோ சந்தாஞ்சய தர்சன, ஏகநாத் மகாராஜ் சாந்தி பிரம்ம ஏகநாத்னு பெரிய மகாத்மா, பைட்டனில் பிரதிஷ்டானபுரத்தில் இருந்தவர்,
சாட்சாத் பகவான் பாண்டுரங்கனே அவர் வீட்டில் எங்கிருந்தோ வந்தான், இடைச்சாதி நான் என்றான், இங்கு இவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன்னு வேலைக்காரனாக மாத்திர பகவான் இருந்தான். அப்பேற்பட்ட குருபக்த சிரேஷ்டர் ஏகநாதர். வைதீக தர்மமும் பாகவத தர்மமும் சேர்த்து கடைபிடிச்சு காட்டினவர், ஒன்றுக்கொன்று விரோதம் இல்லாமல். அந்த ஏகநாத் மகாராஜ் தன் வாழ்க்கையில் எத்தனையோ தெய்வீக அனுபவங்கள் அவருக்கே கிடச்சி அவர் மகாத்மாவாக இருந்தும் தனக்கு முன்னாடி வாழ்ந்த மகான்கள் பூர்வாச்சாரியாளெல்லாம் பாடியிருக்கார். அதில் நாமதேவர் மேலே ஒரு அபங்கத்தில் பாடுறார், தன்ய தன்ய நாமதேவ, தன்ய தன்ய நாமதேவ, தன்ய தன்ய நாமதேவ, தன்ய தன்ய நாமதேவ, சர்வ வைஷ்ணவாஞ்சாராவ நவாஞ்சாராவ, தன்ய தன்ய நாமதேவ, தன்ய தன்ய நாமதேவ. பிரத்யக்ஷதாவினி பிரசீத, பிரத்யக்ஷதாவினி பிரசீத, வாழவண்டி பரிச சத்ய, வாழவண்டி பரிச சத்ய, தன்ய தன்ய நாமதேவ, சர்வ வைஷ்ணவாஞ்சாராவ, தன்ய தன்ய நாமதேவ. கவித்வ கேலே சத கோட்டி தாரில ஜீவ கல்ப கோட்டி, கவித்வ கேலே சத கோட்டி தாரில ஜீவ கல்ப கோட்டி, தன்ய தன்ய நாமதேவ, சர்வ வைஷ்ணவாஞ்சாராவ, தன்ய தன்ய நாமதேவ. சர்வ வைஷ்ணவாஞ்சாராவ. அத்தனை பக்தாளுக்கும் சந்த் சிரோமணியா இருந்த நாமதேவருங்கிறார். தன்ய தன்ய நாமதேவ. பகவானோட சக்கிய பாவத்தில் இருந்தவர். நாயன்மார்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போல தோழமை உணர்வு பூண்டவர் பகவானோட. விட்டல்ட்ட அத்தனை சுவாதீனம். தேவ ஜேவி சவே ஐசி ஜாச்சி தேவசவே. பாண்டுரங்கனை சாப்பிட வச்சவர், பாண்டுரங்கனோட சாப்பிட்டவர், சகபோஜனம் பண்ணினார், பகவானோட உட்கார்ந்து சாப்பிட்டாராம். அவ்வளோ ஒரு உரிமை. தன்ய தன்ய நாம தேவ ஏகா ஜனார்தனி சரணி டேவா. பண்டரிபுரத்தில் வாழ்ந்து அந்த க்ஷேத்திரத்தில் ஒரு அணுவலையும் விட்டல நாமத்தை நிரப்பினவர் நாமதேவர்னு சொல்ற. விட்டல 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 அந்த நாமம் அந்த ஊர் பூரா எதிரொலிச்சுட்டு இருக்குன்னா, அப்படி ராவும் பகலும் நாம சங்கீர்த்தனம் பண்ணினவர். சன்னியாசி இல்லை, குடும்பம் உண்டு. சரி, ஏதோ அவர் ஒரு பொண்டாட்டி ஒரு ஒரு குழந்தை இருக்குமாக்குன்னு நினச்சிட்டா, அவர் பொண்டாட்டி அவருடைய நாலு குழந்தைகள் நாலு பிள்ளைகள் ஒரு பொண்ணு, இதை தவிர அவள் அப்பா அம்மா சகோதரி எல்லாம் சேர்த்த மாத்திர ரொம்ப இல்லை, ஒரு 15 பேர் தான் அவாத்தில். இதை தவிர அந்த க்ஷேத்திரத்துக்கு வர்றவாளெல்லாம் ஆற்றுக்கு கூட்டின்னு போய் சாப்பாடு போடுவார். ஆனால் ஒன்றும் இருக்காது வீட்டில். இப்படி தான் சொல்கிறது சரித்திரம். அப்போ பகவான் பாண்டுரங்கன் இவரோட குடும்ப நிர்வாகத்தை கவனிச்சான்னு சொல்கிறது. அப்போ எப்பேற்பட்ட ஒரு சரணாகதி, ஒரு பகவான்கிட்ட அனநிய சரணாகதி இருந்திருக்க முடியும். அப்படி இருந்தால் பகவான் அப்பேற்பட்ட ஒரு கிருபை அவளுக்கு பண்ணுவான்னு சரித்திரம் சொல்கிறது. பிரத்யக்ஷதாவிலி பிரசித வாழவண்டி பரிச சத்ய. சந்திரபாகால் இருக்கிற ஓரொரு கல்லையும் ஸ்பர்ஷவேதி கல்லா மாத்திர அளவுக்கு, ஸ்வரணமாக மாற்றக்கூடிய ஸ்பர்ஷவேதி கல்லா மாத்திர அளவுக்கு சக்தி உள்ளவர். அவ்வளவு சித்திகள் இருந்ததுன்னு சொல்றது சரித்திரம். அதை பற்றின லட்சியமும் அவருக்கு இல்லை. மனுஷ வாழ்க்கையுடைய தாத்பரியம் என்னவோ அதை அடைஞ்சவா இந்த சாதுக்கள்.
சாதாரணமாக நம்ம பள்ளி கொடுத்துற காலேஜில் எல்லாம் கூட எஸ்ஏ எழுத சொல்லுவா. வாட் இஸ் யுவர் எய்ம் ஆஃப் லைஃப், வாழ்க்கையில் லட்சியம் என்ன? நம்மளும் சும்மா ஏதோ ரெண்டு பக்கத்துக்கு எழுதணுமேனு ஏதாவது எழுதி வைப்போம். நான் டாக்டர் ஆனோ, இன்ஜினியர் ஆனோ, கலெக்டர் ஆனோ, ஆகிறோமோ இல்லையான்னு தெரியாது, எழுதி வைப்போம். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக ஆகட்டாலும் டிக்கெட் கலெக்டராகாவது ஆகலாமே, எதையாவது எழுதி வைப்போம். நம்ம கையிலேயே இருக்க ஒன்றும் இல்லை. ஆனால் இதுதான் என் லட்சியங்கிற தீர்மானத்தோட அதில் எவன் முனைஞ்சு ஈடுபடுறானோ அவன் அதை அடையிறான், அவ்வளவுதானே. இவாளுக்கு லட்சியம் என்ன? சாட்சாத் பகவானே தான், வேற லட்சியமே கிடையாது. மற்ற விஷயங்களில் அலட்சியம், பகவான்ட்டு தான் லட்சியம். அப்படி இருந்துடுத்துன்னா சுவாமி இவள் அடைஞ்சு விடுறான். சுவாமி இவாளுக்கு வந்து தன்னை காட்டிக்கொள்றான், இவாளை ஆட்கொள்றான். நமக்கு மனுஷ வாழ்க்கையுடைய தாத்பரியம்னு பகவத் சாட்சாத்காரம் பகவான் அடைகிறது தான் நமக்கெல்லாமும் சொல்லியிருக்கு. நமக்கு இருக்கக்கூடிய இந்த தடைகளெல்லாம் தாண்டிண்டு சுவாமி இருக்கிற இடத்துக்கு நம்மளால் போக முடியல. ஆச்சாரியாள் பகவத் பாதாள் மனுஷ வாழ்க்கையோடைய பிரயோஜனங்கிறது பகவான் அடையிறது தான் சொல்றார். அவனை உணர்றது தான் வாழ்க்கையுடைய லட்சியம். எல்லா மகான்களும் அதைத்தான் சொல்றான். பகவானை நேருக்கு நேர் பார்க்கிறது அல்லது உள்ளுக்குள்ள ஆத்மஸ்வரூபமா உணர்றது, இது ஒரு விதம். இன்னொன்று சொல்ற மகான்கள், பகவான் சொன்னா சமஸ்த லோகங்களையும் படைச்சவர், எல்லா சக்திகளும் உள்ளவர், அப்படிதான் சொல்றோம். பகவான் அவரால் முடியாதது என்ன? பெரிய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், ஜெகத் சிருஷ்டி பரிபாலனம் பண்ணி தனக்குள்ள லயமடைய செய்கிறவர், உலகமெல்லாம் பரவி இருக்கிற பரம்பொருள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இது பகவானுடைய ஒரு வைபவம், பராக்கிரமமான உள்ள விஷயம், நினைச்சு பார்க்க முடியாத சமாச்சாரம். இன்னொன்னு பகவத் குணம்னு சொல்லக்கூடியது, அன்பு கருணை அருள் அமைதி ஞானோ ஐந்தோ அவன் பொருளே. அளவில்லாத ஞானம், அளவில்லாத தேஜஸ், அளவில்லாத பராக்கிரமம், எதையும் பண்ணக்கூடிய சாமர்த்தியம், இது தள்ளி நின்று கும்பிடலாம், நம்மளால் முடியாது. கிருஷ்ணன் ஏழு நாள் கோவர்த்தனகிரி தூக்கினார்னா ஆகாங்கலாம், நம்மளால் ஒரு கல்லை கூட தூக்க முடிய மாட்டேங்கிறது. ஆனால் பகவானுடைய குணங்கள், எப்பேற்பட்ட நிலை வந்த போதும் தர்மத்திலிருந்து பிறழாமல் இருந்து தனக்கு கெடுதல் பண்ணின வாழ்க்கும் நல்லதே நினைச்ச ஒரு அவதார புருஷனான ராமனோட குணங்கள், விஷம் கொடுத்து கொல்ல வந்த போதனைக்கும் மோட்சம் கொடுத்த கிருஷ்ணனுடைய குணம், இது மாதிரி தெய்வீக குணங்கள், இதை சிந்தனை பண்ணி இதை அடைஞ்சுட்டா, தெய்வீக தன்மையை அடைஞ்சுட்டாலே பகவத் சாட்சா்காரம். பகவானை நேர பார்க்கிறது, தியானம் பண்ணி யோகம் பண்ணி தனக்குள்ள ஆத்மஸ்வரூபமாக உணர்றது, இது ஒரு நிலை. இன்னொன்று, இந்த குணங்கள், இந்த உயர்ந்த உன்னத குணங்கள், அன்பு கருணை அருள் அமைதி மெய்ஞானம், சதா அன்பே வடிவமான பகவானை சிந்தனை பண்ணி சிந்தனை பண்ணி சிந்தனை பண்ணி சிந்தனை பண்ணி அது மாதிரி இருக்கிற சாதுக்களை நினைச்சு நினைச்சு நம்மளும் அன்பு மயமாக மாறுத, அவனுடைய அருளுக்கு பாத்திரமாகி அந்த அருள் எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு ஒரு கருவியாக இருந்து செயல்படுறது. அவனுடைய அருள்ங்கிறது, அனுகிரகம்ங்கிறது யாருக்கு யோக்கியதை இருக்கோ தகுதி இருக்கோ அவளுக்கு பண்ணுறது அனுகிரகம். எந்த தகுதியும் இல்லை அப்படிங்கிறவாளுக்கும் பண்ணுறது கருணை, கிருபை. அது யோக்கியதையே வேணாம், அப்பா அப்படின்னு வந்து நின்றுட்டால் கிருபை பண்ணுறது, தகுதி பார்த்து பண்ணுறது இல்லை. அப்படி பகவான் சாதகாளுக்கு யோக்கியம், யோக்கியதை இருக்கிறவாளுக்கு அருள் பண்ணுறான். ஒன்றும் இல்லை, கதி இல்லை அப்படின்னு பகவானை சரணாகதி பண்ணுறவாளுக்கு கருணை பண்ணுறான். இதுக்கு தகுதி உள்ளவாளாக ஜனங்களை சத்சங்கத்தை ஈடுபடும் முடியாக பண்ணுறதுக்கு பிரயத்தனம் பண்ணுறது. தான் அமைதியோடு இருந்து கொண்டு அடுத்தவாளுக்கு அமைதியும் ஆனந்தமும் கிடைக்கிறதுக்கான காரியங்களில் ஈடுபடுறது. இதோடைய பிரயோஜனத்தினாலே விவேகானந்த சுவாமி சொன்னது போல், பகவான் எங்கேயோ இருக்கான்னு தேடிண்டு அவனுக்கு சேவை பண்ணுறதுக்கு திண்டாடாதே,
உன் பக்கத்தில் உன் எதிர்க்க இருக்கிறவா எல்லாரும் அவனோட சொரூபம் தான், அத்தனை பேருக்கு கைங்கிரி மணி நீ அவன் அடைஞ்சிடுவேன்னு சொன்னார் இல்லையா. அப்படி எல்லாரோட ரூபத்திலையும் பகவானை பார்க்குற அளவுக்கு அகண்டமாக மனசு விசாலமாக போகிறது, இதுதான் ஞானிகளோட நிலை. அப்போ பகவானோட நிலையை அவள் அடைஞ்சுட்டா, ரமண பகவான்னு சொன்னால் உடனே அவருக்குன்னு நாலு கை இருக்கா, எட்டு கை இருக்கா, சங்கு சக்கர டமரு திருசூலம் இருக்கான்னு கேட்கப்படாது. அந்த பகவத் சப்தத்துக்கு என்ன அர்த்தம், பகவானோட குணங்கள் அவாட்ட இருக்குன்னு அர்த்தம் இல்லையா. ஞானானந்த பகவான்னு சொல்கிறோம், சாட்சாத் பரமேஸ்வரன் பெரியவான்னு சொல்கிறோம். பரமேஸ்வரனோட ரூபத்திலேயே இருக்கார் அவர், அப்படி இல்லை, பரமேஸ்வரனோட குணங்கள் அவர்கிட்ட இருக்கு, அந்த தியாகம் இருக்குது, அந்த கருணை இருக்குது. வரவாட்ட என்ன யோக்கியத இருக்குன்னு பார்க்காம அத்தனை பேருக்கும் கிருபை பண்ணுறது இருக்கு இல்லையா, இந்த குணங்களை ஞானிகள் நமக்கு காட்டி கொடுக்குறா. பகவானோட பராக்கிரமம் வேண்டாண்டா, அது அவரோடு இருக்கட்டும். அவர் குணங்கள் காட்டினதே அவதார புருஷனாக பகவான் பூமிக்கு வந்ததே, இந்த குணங்களை எங்கிட்டேருந்து நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு தான். அந்த குணங்களை அபியாசம் பண்ணி அப்படியே வாழ்ந்து காட்டி அந்த பகவத் சப்தத்துக்கு தயாராகிட்டான். அவளை பகவான்னு தானே சொல்கிறோம், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் திருவள்ளுவர். எப்படி வாழணுமோ அப்படி வாழற மனுஷனும் பகவானும் ஒன்றுன்னே சொன்னார். இப்போ பகவத் சப்தத்துக்கு ஏற்றாற் போல தன்னை தயார் பண்ணி கொண்டு பாபமே பண்ணிட்டு இருக்கிறது அசுர குணம், புண்ணியமும் பாபமும் கலந்து பண்ணுறது மனுஷகுணம். அப்படித்தான் என் மனுஷன் தானியா, அப்படித்தான் இருப்பா, நேத்துக்கு அப்படி இருந்தா இன்னைக்கு அப்படி இருக்கா, என்ன பண்ணுறது, அப்படித்தானே நம்ம மனசுல அப்படித்தானே இருக்கு அப்படின்னு சாதாரணமாக சொல்கிறோம் இல்லையா. ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்கா, எல்லாம் மூடு தான் அப்படின்னு சொல்கிறோமோ இல்லையா. இது மிஸ்ரமாக இருக்கிறது மனுஷ குணம், தப்புங்கிறதுக்கு இடமே இல்லாமல் பரிசுத்தமாக சுத்த ஸ்பட்டிகம் போல் இருக்கிறது மகான்களோட குணம் இல்லையா. அப்போது அசுர குணமாக கெட்ட குணமாக இல்லாதபடிக்கு கொஞ்சம் மேம்பட்டு இருக்கிற மனுஷன் இன்னும் மகான்களோட சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டு ஏற்படுத்தி கொண்டு ஏற்படுத்தி கொண்டு மேலே 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 போயிட்டே இருக்கு. கோவிலில் சந்தனம் அரைக்கிறோம் சுவாமிக்கு அப்படின்னா, அரைச்சி கிண்ணத்தில் வழித்து சுவாமிகிட்ட கொடுத்தாச்சு, கையை அலமிண்டாச்சு, கையில் சந்தனம் இல்லை, மூந்து பார்த்தா வாசனை இருக்குது போல இல்லையா. அது மாதிரி இந்த சம்பந்தம்னு ஒன்று இருக்கோ இல்லையோ, பழகினதுனால மகான்களோட பழக 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 அவளை நினைக்க நினைக்க அவளை தரிசனம் பண்ண 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 மனசு பரிசுத்தமாகி அந்த தெய்வீக உன்னத குணங்கள் நமக்கும் அமைஞ்சுடுத்தானால் அதுதான் மனுஷ வாழ்க்கையோட லட்சியம். சாட்சாத்காரங்கிறது வேற என்ன, நேருக்கு நேர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிவனோடு பேசினார், நாமதேவரும் ஞானதேவரெலாம் பாண்டவங்களோட பேசினார் அப்படிங்கிறது போல் நமக்கு கிடச்சிதானால் அவரோட கிருப்பை. ஆனால் அந்த குணங்களை அடையிறதுக்கு பிரயத்தனம் பண்ணினோம்னா தேட வேண்டிய வஸ்துங்கிறது நமக்குள்ளே இருக்குங்கிறத நம்ம உணர ஆரம்பிச்சிருவோம். இதை காட்டுறதுக்கு தான் இவன் அவதாரம் பண்ணினான். இதுக்கு ரொம்ப பரிசிரமப்பட வேண்டாம் மகான்கள் சொல்கிறா. பகவன் நாமாவில் ருச்சியும் சத்சங்கத்தில் ருச்சியும் ஏற்பட 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 இப்போ ரெண்டு மணி நேரம் இங்கே உட்காந்துட்டு இருக்கோம், என்ன லாபம் அப்படின்னா, முதல் பிரத்யக்ஷ லாபம், ரெண்டு மணி நேரம் தப்பே பண்ணலை, சர்வ நிச்சயமாக தெரியும். ஃபஸ்ட்டு திங் ரெண்டு மணி நேரம் செல்ஃபோன் அட்டன் பண்ணல, அதுவே ஒரு பெரிய புண்ணியம் இல்லையா. சத்சங்கத்துக்கு வந்துட்டு அதை தொட அதை கையை விட முடியல அப்படின்னு என்ன பிரயோஜனம். லௌகீகத்திலேருந்து விலகி மனசு ஒரு ரெண்டு மணி நேரம் இருக்க முடியறது பெரிய சாதனை. இப்போ இந்த சத்சங்கம் முடிஞ்சு போயிடுத்து, வீட்டில் உட்காண்டிருக்கள், ஏழுலேருந்து ஒம்பது வரல ரெண்டு மணி நேரம் என்ன பண்ண முடியும், நீங்கள் ஜபம் பண்ணுவேளா, தியானம் பண்ணுவேளா, என்ன பண்ண முடியும். நமக்கு ஈடுபாடு இருந்தாலும் லௌகீக லோகம் நம்மளை அடிச்சுட்டு போயிடும். ஈடுபாடு இல்லாதவா விஷயம் வேற, ஈடுபாடு இருக்கிற வாழையே வெள்ளம் வந்து நம்மளுடைய கண்ட்ரோல் இல்லாமல் அடிச்சுட்டு போகிறது போல லௌகீக லோகம் பவசாகரம் அடிச்சுட்டு போயிடும். நம்ம கையில் இல்லை, நினச்சிட்டு இருக்கேன் சார் போகணும்னு, என்னால் போக முடியலையே சார், இந்த மாதமாவது பூஜைக்கு வரணும்னு நினைக்கிறேன், வர முடியலையே சார், எத்தனை பேர் சொல்கிறவா இருக்கா நம்மகிட்ட, வரணுங்கிற ஆசை நிஜமாக இருக்குது, லௌகீக லோகம் அடிச்சுட்டு போயிடும். இப்படி பலவந்தமாக வந்து உட்கார்ந்தாலொழிய அந்த ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் இருக்கோமா, அந்த நேரம் மனசு தெய்வீக சிந்தனையில் ஈடுபட்டு கண்ணை திறந்துண்டே நம்ம பண்ணுற தியானம், காது வழியாக கேட்டுண்டே நம்ம பண்ணுற தியானம் இல்லையா. அதனால் ஹரிகதைக்கு பகவத் குணங்களை கேட்கறதுக்கு அத்தனை முக்கியத்துவம் கொடுத்துருக்கா பெரியவாள்லாம். ஒரு நாள் விடாமல் சத்சங்கத்தில் ஈடுபடணும்னு சொல்கிறா.
இந்த சத்சங்கம் எங்கே கொண்டு விடும்? சத்குருநாதர் சொல்வது போல உள்ளுக்குள்ள இருக்கிற சத்தோட சங்கம் ஏற்பட்டு நீயே சத்சங்கம் ஆயிடுவேன். உன்னை பார்த்தா அவளுக்கு ஆனந்தம் உண்டாயிடும். உன்னை பார்த்தா மகாபிரபு சைத்தன்ய மகாபிரபு தூரத்துலேருந்து தரிசனம் பண்ணினா அவனுக்கு பக்தி வந்துடுறதுங்கிறது சரித்திரம். அவர் அப்படி திருப்பி ஒருத்தனை பார்த்தா ஹரே கிருஷ்ணானவன் கத்துறானா, பக்தி இல்லாதவன். ஒருத்தனை தொட்டுட்டார்னா அப்படியே கதறானா, பகவத் தரிசனமான ஒரு ஆனந்தம் கிடைக்கிறதுன்னு சரித்திரம் சொல்றது. அதே மாதிரி ராமகிருஷ்ண பரமஹம்சனும் பண்ணினார்னு அவர் சரித்திரம் சொல்றது. எத்தனை பாபிகளை எத்தனை பதித்தர்களை மகான்கள் கட்டாட்சத்தினால ஒரு பார்வையினால ஒரு ஸ்பர்சத்தினால மாத்திருக்கா. தெய்வத்தின் குரல் படித்தேன், நான் பெரியவாளை பார்த்ததில்லை, படித்ததுனால என் வாழ்க்கை முறையே மாற்றிண்டு நான் பரம லௌகீகமாக இருந்தவன் இப்படி மாறியிருக்கேன்னு சொல்கிறவாளன்னு நான் பார்த்துருக்கேன். என் கண்ணால் நான் அவரை பார்த்ததில்லை, புஸ்தகம் படித்து மாறியிருக்கேன். எத்தனை மகான்களை மகான்களோட சரித்திரங்கள் புஸ்தகங்களை படிச்சுட்டும் எத்தனை ஜனங்கள் வாழ்க்கை மாறியிருக்கு அப்படின்னா அதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, வீட்டிலேயே இந்த மாதிரி சூழ்நிலையை ஏற்படுத்த தேனே வைகுண்ட புவன கரு கேளேனார் ஞானேஸ்வரர். வைகுண்டம் போகணும்னு ஆசைப்படாதே, என்ன இப்படி சொல்லுவாளா, ஒரு மகானாக இருந்துட்டு வீட்டை வைகுண்டமாக மாற்றிக்கூடா அப்படின்னாரு. வீட்டில் நிம்மதி இல்லைன்னு தானே கோவிலுக்கு வர, வீட்டை கோவிலாக மாற்று, வீட்டில் இருக்கிறவாளோட சேர்ந்து பஜனை பண்ணு. பத்து நிமிஷம் ஆரம்பி, முதல்ல அரை மணி நேரம் ஆரம்பி. நான் கோவிலுக்கு போயிட்டு வரேன், பஜனைக்கு போயிட்டு வரேன், இது ஒரு வகை. வீட்டில் இருக்கிற எல்லாரையும் ஒரு பத்து நிமிஷம் பூஜை ரூமில் உட்காத்தி வைய, ஒரு நாமாவளி சொல்ல வைய, ரெண்டு பூ எடுத்து போடுன்னு சொல்லு. அப்படி வீட்டையே கோவிலாக மாற்ற முடிஞ்சுடுச்சுன்னா ஒரு ஒரு வீடும் அப்படி இருந்தால் எத்தனை ஆனந்தமாக இருக்கும் இல்லையா. இவா அப்படி தான் வாழ்ந்தா. ஏகநாதர் சொல்கிறார், நாமதேவர் பஜனை பண்ண உட்காருவார் வீட்டில், ஒரு பத்து பேர் பஜனை கோஷ்டி, யார் யார், அவ அப்பா, அவ அம்மா, அவரோட பசங்க, அவரோட பொண்ணு, அவாத்த வேலைக்காரி, பொறுமே பஜனை கோஷ்டி ஆத்திலே ரெடி ஆகிடுது, அவ்வளோதான். இப்படி வாழ்க்கை பூரா சத்சங்கமாகவே இருந்திருக்கான் அந்த மகாத்மாக்கள். இது மாதிரியான ஒரு பாக்யமண்ணின குடும்பத்தில் தான் மகான்களோட அவதாரமும் நிகழும். எல்லாருக்கும் வீட்டில் ஒரு மகான் பிறக்கிற அளவுக்கு புண்ணியம் எல்லாரும் பண்ணிட முடியாது. மகான் வீட்டில் பிறக்கணும்னு சொன்னால் அந்த அம்மா அப்பா அத்தனை புண்ணியம் பண்ணியிருக்கணுமா. நாமதேவரே சொல்ல, தன்ய தியாச்சி மாயி பிரசவலிங்கிற ஒரு மகான பெத்த தாயாராக அந்த அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணுறேன். ரமண பகவானுடைய தாயார் அழகம்மையார்னா மாத்ருபுதேஸ்வரராக இருக்கா இன்றைக்கி திருவண்ணாமலையில். அவளுக்கு நித்திய பூஜை நடக்கிறது நமஸ்காரம். மகாபிரிவா தாயார் மகாலட்சுமி அம்மா ஒரு நமஸ்காரம். ஒரு மகான பெத்து கொடுத்தாலே பெரிய பாக்கியம். மகாபிரிவா அவரோட சகோதரர் சிவன் சார் ரெண்டு மகான்களுக்கு தாயார் இல்லையா. அது மாதிரி அந் மகான்களை பெற்று கொடுத்தவாளுக்கு நமஸ்காரம். என்ன உலகத்தை உத்தாரணம் என்ற சாதுக்களை கொடுத்துருக்கேளே, எத்தனை பாக்கியம் பண்ணினா உங்கள் மணி வயிறுக்கு இப்படி ஒரு குழந்தை கிடைக்கும்னு கேட்குறார் நாமதேவர். பதிமூணாவது நூற்றாண்டில் இவருடைய திவ்ய சரித்திரம். ஞானேஸ்வர மகாராஜ் நாமதேவர்லாம் சமகாலத்தில் உள்ளவா. ஞானேஸ்வர மாவலியோட அஞ்சு வயசு பெரியவர் நாமதேவர். இங்கிலீஷ் வருஷம் 1270 சொல்றது சரித்திரம். அவரோட அவதாரம் மகாராஷ்டிரால நரசின்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தை சேர்ந்த தாமு சேட் அப்படிங்கிறவர் தையல்காரர்கள் அந்த தொழில் பண்ணுறவா. சிம்பின்னு பேர் அந்த குலம். அந்த காலத்தில் இந்த குலத்தொழிலுங்கிற முறை இருந்தது. அவாவா பெரியவா என்ன பண்ணினாலோ அதை தான் அவா பண்ணுவா. அதில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, ஒரு தேர்ச்சி, ஒரு எக்ஸ்பர்டைஸ் இருக்கும். அவளுக்கு அடுத்தது அவளுக்கு அடுத்தது அப்படியே பண்ணிட்டு வந்தா. நம்மளாம் ஏதாவது ஒன்று எடுத்தோம்னா அதில் அபியாசம் வர்றதுக்காக 20-30 ஆகிடும். அது வரல, யார் யாரெல்லாம் நம்மகிட்ட வேலை கொடுக்குறாலோ அவள்லாம் ரொம்ப சிரமப்படுவாள். அப்படி இல்லாமல் அபியாசம் இருக்கணும்னா அந்த சின்ன வயசுலேருந்து பிறந்து வளர்ந்த சூழ்நிலையில் இருந்தால் அது சட்டுன்னு வந்துடும். அந்த குலத்தில் இருக்கிறவா அதையே தான் பண்ணுவாள். அதனால் சிம்பிங்கிற இந்த குலத்தை சேர்ந்தவா இவா தையல்காரர்கள், தையல் தொழில் தான் பண்ணுவாள். இவருடைய மனைவி குணாபாயின்னு பேர்.
சாதாரணமாக வழக்கு தமிழ்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி கொச்சையாக பேசுகிறதுங்கிற மாதிரி சொல்கிறோமே, அப்படி சொல்லும்போது குணாயி கோணாயின்னு சொல்லுவான், குணாபாயின்னு பேர். அதிக வசதி இல்லாட்டாலும் இருக்கிறதுக்குள்ள இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ்வோம்னு இருந்துட்டுருக்கா. ஒரு பொன் குழந்தை அவளுக்கு இருந்திருக்கு. பண்டரீபுரத்துக்கு அதுக்கப்புறம் வந்துட்டார் அவர், தாமு சேட்டுங்கிறவர். ஒரு சின்ன ஊர்லேயோ கிராமத்துலேயோ இருந்தால் பழப்புக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பண்டரீபுரம் பெரிய க்ஷேத்திரம், நிறைய பேர் வந்து போயின்னு இருப்பா. அங்கே நமக்கு துணி தைக்கிறதுக்கோ அது சம்மந்தமான வியாபாரங்கள் பண்ண சௌரியமாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக அங்கே வந்தார் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று என்ன, அங்கே வர்றவாள்லாம் அத்தனை பேரும் மகா பாகவதர், அத்தனை பேரும் சாதுக்கள். தினந்தனம் ஒரு மகான ஒரு சாதுவை பார்க்குற பாக்கியம் கிடைக்கும். அப்புறம் என்ன, சாட்சாத் பூலோக வைகுண்டமான பண்டரீபுரத்தில் பண்டரிநாதனை தரிசனம் பண்ணலாம், சந்திரபாகா ஸ்நானம் பண்ணலாம், இந்த பாக்கியம் கிடைக்குமே. சாதாரண ஊருக்கும் ஒரு க்ஷேத்திரத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ நம்ம நிறைய ஊர்களுக்கு பிரயாணம் பண்ணுறோம். இப்போ நங்கநல்லூரில் இருக்கோம்னா கொஞ்சம் பெருமையாக சொல்லிக்கலாம், ஏதோ ஒரு க்ஷேத்திரம் இது. அந்த காலத்தில் மகாபிரிவா வந்தபோது இது ஒரு மகாக்ஷேத்திரமாக காஞ்சிபுரம் மாட்டம் ஆகும்னு சொல்லியிருந்திருக்கா. இன்றைக்கி அதை நம்ம பிரத்யட்சமாக பார்க்குறோம், எங்கே திரும்பினாலும் கோவில், எங்கே பார்த்தாலும் சத்சங்கம்னு. அதிகமாக அந்த மாதிரியான இடங்கள் இல்லை. இப்போ கோவிந்தபுரம் வந்து எல்லாம் எங்கே திரும்பினாலும் சத்சங்கம், எங்கே பார்த்தாலும் நாம கோஷம் இருக்கு. அது மாதிரி மகாக்ஷேத்திரங்களில் வாசம் பண்ணுறதுங்கிறது ஒரு பாக்கியம். என்ன, நம்மளுடைய பிரயத்தனமே இல்லாமல் நமக்கு புண்ணியம் கிடச்சிடும். போதேந்திரால் பண்ணின நாம ஜபத்துலேருந்து நமக்கு கமிஷன் வந்துடும். கோவிந்தபுரத்தில் இருக்கிறதுனாலேயே, நங்கநல்லூரில் இருக்கிறதுனாலேயே மகான்கள் திருவடிப்பட்ட பூமியில் ராஜராஜேஸ்வரி கோவிலோட சரித்திரம் சொல்கிறது. திருமூலர் வந்து பூஜை பண்ணியிருக்காராம் 3000 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த ராஜராஜேஸ்வரி இப்போ இருக்கிற சன்னிதானம் இருக்கிற இடத்துல அத்தனை பிராச்சீனமான க்ஷேத்திரம் இது. அவளோட பேரால் தான் அந்த ஊருக்கே நங்கை நல்லூர்னு ஆயிடுச்சு. அப்புறமா திருமூலர் வந்து பெரிய புராணத்தில் அப்பேற்பட்டதாக அவர் சரித்திரம் சொல்கிறது. திருமந்திரம் எழுதினவர் அவர் வந்து பூஜை பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்கிறதுனா அப்பேற்பட்ட க்ஷேத்திரமாக இந்த பூமி இருந்திருக்கு. அதனால் திருப்பியும் அப்பேற்பட்ட க்ஷேத்திரமாக இன்றைக்கி நமக்கு காட்சி கொடுக்கறது. இப்போ புண்ணிய க்ஷேத்திரங்களில் இருக்கிறவாளுக்கு பார்த்தா சத்சங்க லாபம் கிடச்சுட்டே இருக்கும். அதுக்காகவே புண்ணியக்ஷேத்திர வாசம் பண்ணுவா அப்படி இந்த ஊருக்கு வந்தார். பாண்டுரங்கன் பரம சௌலபியமான மூர்த்தி, புண்டலீகனுக்காகவே இந்த க்ஷேத்திரத்துக்கு அவர் வந்தாலும் புண்டலீகன் ஒரு வரம் வாங்கிட்டார் பகவான்கிட்ட. உன்னை யார் வந்து தரிசனம் பண்ணுறாலோ ஒரு தரம் உன்னை பார்த்துட்டாலும் அவளுக்கு மோட்சம் கொடுப்பேன்னு சத்தியம் பண்ணுன்னு வாங்கிட்டாரன். எத்தனை கருணை இந்த புண்டலீகனுக்கு. பாண்டுரங்கனை ஒரு தரம் பார்த்துட்டா போருமா. நாமதேவர் விட்டல ஆரத்தியில் சொல்கிறார், தரிசன ஹேளா மாத்திர தயஹோயா முக்தி. ஒரு தரம் பண்டிகை போயிட்டு வந்தாச்சா, போயிட்டு வந்தாச்சு, உங்களுக்கு வைகுண்டத்தில் சீட் ரிசர்வ்டு, என்ன வேணால் பண்ணலானுமே. அப்பேற்பட்ட ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய க்ஷேத்திரமாக அது. நமக்காக வரம் வாங்கி வச்சுட்டார் புண்டலீகன். எத்தனை ஜீவக்கோட்டிகள் எத்தனை பேர் வந்தாலும் ஒரு தரம் வந்து உன்னை தரிசனம் பண்ணினா போகிறோம். தரித்து பண்டரிசி ஜாயி ஏக்க வேளை நாம இது. ஒரு தரம் சிவ சிதம்பரம் என்று உரைத்தால் போதுமேங்கிற மாதிரி ஒரு தரம் வந்துட்டா போருமான்னு. அதுக்கப்புறம் போகாமல் இருக்க முடியாது. பண்டரிபுரம் யார் போகிறேனாலும் திருப்பி போகணும்னு தோண்டே இருக்குமா. அந்த விட்டலுடைய முகம், அந்த சொரூபம் அப்படி ஆகர்ஷிச்சு சுண்டு இழுக்கும் எல்லாரையும். அர்த்தம் புரியாட்டாலும் அபங்கம் கேட்டால் உடம்பெல்லாம் என்னமோ பண்ணுறதா இல்லையா, ஒரு விறுவிறுவிறுன்னு ஒரு ஷாக் அடிச்சாப்பில் இருக்கோம் இல்லையோ. பாண்டவனோட சுரூபத்தை பார்த்தா அப்படி ஒரு ஆனந்தமாக இருக்கும் இல்லையோ. அந்த க்ஷேத்திரம் எப்பேற்பட்ட க்ஷேத்திரம், அங்கே வந்து வாசம் பண்ணி நித்திய சந்திரபாகால ஸ்நானம் பண்ணி பாண்டவங்கனை தரிசனம் பண்ணி அத்தனை பேரும் பாண்டவங்கனை கட்டிப்பா. அவர் சரணாரவிந்தங்களை தலையை வச்சு நமஸ்காரம் பண்ணுவா. நம்மாத்து குழந்த மாதிரி விட்டு விட்டோபா மாவுலி அப்படின்னு கொஞ்சுவா எல்லாரும். அப்படி எல்லார் விட்டு செல்ல குழந்தையாக விட்டல் அங்கே இருக்கான். ஒரு நாளைக்கு கோணாபாய் கேட்குற அவர்கிட்ட, இந்த ஊருக்கு வந்து ரொம்ப ஆனந்தமாக நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும், தெய்வீகமாக இருக்கும். எங்கே போனாலும் ஏதோ சமைக்கிறோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம், காத்தால் ஏந்துக்கிறோம், குளிக்கிறோம். இது விஷயம் வேறு,
மனசு சதா தெய்வீக சிந்தனையிலேயே இருக்கு. எப்போ பார்த்தாலும் காதல நாம சங்கீர்த்தனம் கேட்டுட்டே இருக்கு, சாதுக்கள் தரிசனம் கிடைச்சுட்டே இருக்கு. ஆனா இந்த பாக்கியமும் பகவானை கும்பிடுற இந்த ஆனந்தமும் நம்மளோடு நின்று போனா எப்படி? நமக்கு ஒரு பொன் குழந்தை இருக்கா, நாளைக்கு அவரை கல்யாணம் பண்ணி கொடுத்தாகணும். நமக்கு ஒரு புள்ள குழந்தை இருந்தா தேவல. அவர் சொன்னார், இன்னிவரில் பாண்டவங்கனை தரிசனம் பண்ணுறத விட்டலாம், இது கொடுடான்னு நான் கேட்டதில்லை. அவன்கிட்ட அவன் என்ன கொடுத்துருக்கானோ அது அவனோட கிருப்பை, அவனோட இச்சை. அப்படியே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம், எது செய்யணும்னு அவனுக்கு தெரியாதா? நம்ம கேட்டு தானே அவன் கொடுக்கணும். என்னோட பாவம் அதுதான், நான் கேட்க மாட்டேன் சுவாமிகிட்ட. உங்களுக்கு ஒரு பொம்மை நாட்டியோட மனசு புரியாது, எனக்கு ஒரு புள்ள குழந்தை வேணும், நீ கேட்டுக்கோ, எனக்கு மட்டும்தானா பாண்டுறங்க, உனக்கும் அவன் தான் சாமி, நீ போய் கேளு. ஆனால் என்னோட அபிப்பிராயம்னு நீ கேட்பையானால் பகவான்கிட்ட அப்படியெல்லாம் அல்ப வரங்கள் கேட்காத, கேட்காமே இருக்கிறது உத்தமம். கேட்கணும்னு தோணுடுத்துனா உன்னை மறக்காத பாக்கியத்தை கொடுப்பா. எப்பவும் உன்னை நினைச்சுட்டு இருக்கணும்பா, அந்த பாக்கியத்தை கொடு. நாமாவளி சொல்லணும்பா, உன்னை பஜனை பண்ணுற சாதுக்களை தரிசனம் பண்ணணும், உனக்கும் சாதுக்களுக்கும் சேவை பண்ணணும் அப்படிங்கிற வரம் கேளு. வேற லௌகீகமாக கேட்டுவிடாதே. இல்லை இல்லை, நீங்கள் சொல்கிற இந்த காரியங்கள் பண்ணுறதுக்காக எனக்கு ஒரு புத்திரன் வேணும்னு கேட்க போகிறேன்னா. இப்போ லௌகீக பிரார்த்தனையாக அது ஆகலை. கடைசியில் சுவாதீனம் அவளுக்கெல்லாம் பகவான்கிட்ட போய் கேட்குறாளாம், பாண்டுரங்கா எனக்கு ஒரு புத்திர பாக்கியம் வேணும்ப்பா, எனக்கு வயசாகிடுது, யார்ட்டா சொன்னால் சிரிப்பா, இந்த வயசில் உனக்கு ஒரு குழந்தையான்னு கேட்பா, ஏன் ஒரு பொண்ணு இருக்கே போகிறாதாம்பா, எனக்கு போகிறல, என்னமோ மனசில் அந்த ஒரு எண்ணம் இருக்குது, எனக்கு ஒரு புத்திர பாக்கியம் வேணும், உன்னுடைய கிருபையினால ஒரு லெவலேசம் உன் நாமாவளி சொல்கிறது, உன் பஜனையில் ஈடுபடுறது, அப்படி இருக்கக்கூடிய சாதுக்களுக்கு சேவை பண்ணுறதுன்னு ஒரு லெவலேசம் ஒரு ஈடுபாடு இருக்குது, இது எங்களோடு போயிடப்படாதுப்பா, இதை தொடர்ந்து நன்றாக செழித்து வளர்கிறதுக்கு ஒரு சத்புத்திரன் வேணும்னு பகவானை கேட்க, பகவான் அவளுக்கு புத்திர பாக்கியம் கொடுத்தார். சாதாரண புத்திரன் இல்லை, கிருஷ்ணாவதாரத்தை கிருஷ்ணனை விட்டு இணை பிரியாமல் இருந்த பகவான் கூட பகவானோட நெருங்கி இருக்கிறது அப்படிங்கிறது, அவரோட லோகத்தில் வசிக்கிறது சாலோக்கியம். இப்போ இந்த கோவிலில் காத்தாலேருந்து சாயந்தரம் மட்டுக்கு சுவாமிக்கு கங்கிரியம் பண்ணுறா, அவ பண்ண புண்ணியம் என்ன? சாலோக்கியம் அது. அர்த்தநாரீஸ்வரர் கோவிலில் இல்லைவா, கைலாசத்தில் இருக்கா, பகவானோட சன்னிதானத்தை கைங்கரியம் பண்ணுறவா, பகவானோட லோகத்திலே இருக்கா, சாலோக்கியம். அதில் எட்ட நின்று கைங்கரியம் பண்ணுறது, கிட்ட நின்று கைங்கரியம் பண்ணுறதுன்னு ஒன்று உண்டு. ஒரு தினம் பண்டரிபுரம் போயிருந்த போது எங்களோட வந்த பக்தர் சொன்னார், எனக்கு இந்த செக்யூரிட்டி கார்டை பார்த்தா பொறாமையாக இருக்குன்னார். என்னன்னார், எல்லாரும் பிடிச்சி தள்ளி விடுறான் அது வேறு விஷயம், ஆனால் பகவான் எதிர்க்கே நாலு பேரும் நினைக்கிறானே, இவன் பண்ண பாக்கியம் நம்ம பண்ணலையே, என்ன பாக்கியம் அப்படி நின்று சாமியை பார்க்குறானே, நாலு பேரா பார்த்துட்டு இருக்கானே. சாமீபியம், சுவாமிக்கு நெருங்கிறது. அதுக்கப்புறம் பகவானை பூஜை பண்ணி அவரை நினச்சி 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 அவருக்கு கைங்கரியம் பண்ணி அவரை மாதிரியே ஒரு சாயலே நமக்கு வர்றது. அதாவது நம்மளை பார்த்தா அவர் ஞாபகம் வரும். சில பேர் பார்த்தவொன்னே சொல்லுவோம், ஆஹா அப்படியே பெருமாளை பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவான். உடனே சங்கு சக்கரம் இருக்கா, ஆதிசேஷனில் படுத்துட்டுக்காரான்னு கேட்கக்கூடாது, இவரை பார்த்தா அந்த ஞாபகம் வருதுன்னு அர்த்தம். இப்படி சிவப்பழமாக இருக்கே, நீங்க உங்களை பார்க்கறதுக்கு தேஜோமயமாக இருக்களே, சிவசிவா அப்படின்னு சொல்லுவா. அது மாதிரி எந்த மூர்த்தி உபாசனை பண்ணுறோமோ அந்த சாயலே நமக்கு வர்றது, இது சாரூபியம். அதுக்கப்புறம் தான்கிறது அற்று போய் அந்த பகவானோட ஒன்றி விடுவது சாயுஜ்யம். இதில் சாலோக்கிய பாக்கியம் உத்தவருக்கு, கிருஷ்ணன் கூடவே இருக்கார், இணை பிரியவே மாட்டார், நிழல் பிரிஞ்சாலும் பிரியும், உத்தவர் பிரிய மாட்டார். அதில் எட்டக்கல்ல நெருக்கமாக சாமீபியம் இருக்கு. அப்புறம் என்னன்னா கிருஷ்ணன் மாதிரி சாயலே உண்டு, சாரூபியமும் இருக்கு. இந்த சாயுஜ்யம் அப்படிங்கிற அந்த இணைப்பு கிடைக்கிறதுக்கு ஒரு சின்ன தடை இருந்துதான். என்ன, அவ்வளவு படித்தவர் உத்தவஹா புத்தி சத்தமஹான்னு பிரகஸ்பதியிட்ட போய் தேவகுருட்ட போய் பாடம் படித்தவர், கிருஷ்ணனுக்கு
உறவும் கூட, தோழனும் கூட, தாசனும் கூட, பக்கத்திலேயே இருக்கிறவர். பகவான் என்ன சாப்பிட்டாரோ அதோட பிரசாதம் தான் இவர் சாப்பிடுவார். இதுக்காகவே பகவான் கூடவே பரிமாறிப்பாராம். எல்லாத்தையும் நம்மளே சாப்பிட்டுட்டான், என்ன இலையா சாப்பிடுவான், அதனால் நிறைய போட்டுண்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வச்சுருவாரான். அதுதான் உத்தவர் சாப்பிடுவார், தனக்குன்னு தனியாக பரிமாறிக்க மாட்டார். பகவான் முதல் நாள் போட்டுண்ட வஸ்திரத்தை அடுத்த நாள் போட்டுக்க மாட்டாரான். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரெஸ் அவருக்கு துவாரகாதீசன் இல்லையா, அது இவருக்கு வந்துருமா அடுத்த நாள். மகாரண்ய முரளிதர சுவாமிகள் பூஜை பண்ணுற ஒரு கிருஷ்ணன் உண்டு, பிரேமிக்க வரதன்னு பேர். அந்த சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு அம்மாள் அம்மாள்னு ஒரு பாட்டி, அவளே பெரிய மகாத்மா, கும்பகோணத்தில் இருந்தா, சமீப காலத்தில் தான் நரசிம்மரோட சரணத்தை அடைஞ்சா. ஒரு நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கும் இன்னைக்கு 108 பக்ஷணம் பண்ணி அம்மாவோட பாட்டி நைவேத்தியம் பண்ணுவா நரசிம்மருக்குன்னு மகாபிரிவா சொல்லுவாளாம். அப்போ அந்த பாட்டி எவ்வளோ பெரியவான்னு பார்த்துக்கோங்க. நரசிம்ம ஜெயந்தி அன்னி பெரியவா நினச்சி பாரு அந்த பாட்டியை. அந்த பாட்டிக்கு 5 வயசுலேயோ இன்னமும் கல்யாணம் ஆகி, கல்யாணம் ஆன கொஞ்சம் மாதங்கள்லேயே ஆத்துக்காரர் போயிட்டார், வைதவியம் வந்துடுத்து. என்ன 5 வயசில் என்ன தெரியும் அந்த பாட்டிக்கு? அந்த காலத்து சட்டத்திட்டங்கள் ரொம்ப கடுமையாக இருக்கிறதுனால அந்த வைதவிய சம்பிரதாயத்தைப்படி பாட்டியாக ஆயிட்டா. குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகள், மனசு வேதனை, தற்கொலை பண்ணிக்கலாம்ங்கிற அளவுக்கு மனசு போய் நரசிம்மனை பிரார்த்தனை பண்ணி பிராணனை விட்டுடுறேன்னு உயிரை விட போன போது நரசிம்மர் தரிசனம் கொடுத்து எனக்காக நீ இருக்கணும்னு சொன்னாராம். அன்னிலேருந்து அவர் பகவத் தியானமும் அவரை பாடக்கூடிய பாக்கியமும் கிடைச்சிது. நீ கவலைப்படாதே, உனக்கு அன்ன வஸ்திரத்துக்கு குறை இருக்காதுன்னு நரசிம்மர் சொன்னாராம். நீங்கள் இந்த வரம் கொடுத்துட்டே, நான் ஒரு வரம் கேட்குறேன், எனக்கு பசியினே ஒன்று இருக்கப்படாதுன்னு. நான் 100 வயசுக்கு மேலே இருந்த அந்த பாட்டி ஒரு தினம் தரிசனம் பண்ணியிருக்கோம். ஒரு டம்ளர், டம்ளர்னு இந்த சைஸ் இவ்வளோ பெருசு இல்லை, அதில் பாலோ தயிரோ ஒரே ஒரு பழம், ஒரு ஹோல் டேக்கு அது ஆகாரம். 108 பக்ஷணம் பண்ணி நரசிம்மருக்கு நைவேத்தியம் பண்ணுவா, ஒன்று எடுத்து வயலை போட்டுக்க மாட்டான். கீர்த்தனங்கள், அத்தனை கீர்த்தனங்கள் பாடியிருக்கா. அவளுக்கு பிரேமிக வரதன் வந்து உத்தரவு கொடுத்து அவள் குருஜி முரளிதர சுவாமிகிட்ட சொன்னா, தினம் பட்டு வஸ்திரம் ஒரு நாளைக்கு போட்டது எனக்கு அடுத்த நாள் போடப்படாதுன்னு சொல்கிறான் கிருஷ்ணன்னு சொன்ன உடனே அன்னிலேருந்து குருஜி அது மாதிரி மாற்றிட்டார். அந்த கிருஷ்ணனுக்கு ஒரு நாள் போடுற வஸ்திரம் அடுத்த நாள் கிடையாது. இங்கே மலைப்பட்டில் இருக்கிற கிருஷ்ணனுக்கு சாக்ஷாத் துவாரகாதீசன் எப்படி இருந்திருப்பான்னு நினச்சிப்பாங்க. அந்த உடுத்தி களைந்த பீதக வாடை, அந்த வஸ்திரம் பீதாம்பரத்தை உத்தவர் எடுத்துப்பார். கிருஷ்ணனுடைய சேஷ வஸ்திரம் இல்லையா? சில கோவில்களுக்கெல்லாம் நாங்கள் போகிறத பகவானோட சேஷ வஸ்திரம் இந்தாங்கன்னு பிரசாதம் கொடுப்பா. எவ்வளோ பாக்கியம், அவர் திருமேனியில் பட்டது நமக்கு படுறதே உடம்பில். கிருஷ்ணன் போட்டுண்ட மாலை அதை தான் அடுத்த நாள் போட்டுப்பார், வாடாமல் இருக்கும் அப்படியே, அவர் திருமேனியில் பட்டதுனால. இப்படி சாரூபியமும் கிருஷ்ண சாயலே இருந்தது அவருக்குன்னு சொல்கிறது. ஆனால் எல்லாம் தெரிஞ்சவர், யோகம் தெரியும், வேதம் தெரியும், சாஸ்திரங்கள் தெரியும், சாட்சாத் பரபிரம்மே தான் கிருஷ்ணனாக வந்திருக்காருன்னு தெரியும். ராமகிருஷ்ண பரமசர் சொல்வார், பக்தியில் 2 வகை உண்டு, வைதீக பக்தி, பிரேம பக்தின்னு உண்டும்பர். சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு பக்தி பண்ணுறது வைதீக பக்தி. அப்படி பண்ணிட்டேன் இருக்க இருக்க ஒரு காலகட்டத்தில் பிரேம பக்தி வந்துடும். பிரேம பக்தி வந்துடுச்சுன்னா அந்த இடத்துல ஒன்றுமே தோணாது. உனக்கும் பகவானுக்கும் இருக்கக்கூடிய அந்த தெய்வீக வரவத்தவர் உலகமே சூன்யமாக போயிடும். அது ஒன்று தான் தெரியும்னு சொல்கிறேன். நமக்கு தெரிஞ்ச உதாரணமாக, சிவகோச்சரியார் பண்ணினது வைதீக பக்தி, கண்ணப்ப நாயனார் பண்ணினது பிரேம பக்தி. அந்த இடத்துல சட்ட திட்டங்களை தாண்டிட்டு உடச்சிண்டு போயிடும் அந்த பிரேம வெள்ளம்ங்கிறது. அது வர்றவரில் வைதிக பக்தி பண்ணி ஆகணும். வைதிக பக்தி பண்ண பண்ணத்தான் அந்த பிரேம பக்திங்கிறது தானே ஏற்படும். இந்த பிரேம பக்தி பண்ணக்கூடிய ஒரு நிலை உத்தவருக்கு அமையலை. காரணம் என்ன? சட்ட திட்டங்கள் தெரிஞ்சவா ஜென்ரலாக அதுலேருந்து ஒரு சின்ன ஒரு விதி விலகல், ஒரு டீவியேஷன் ஒத்துக்க மாட்டான். அப்படி தான் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்னு நினைப்பா. ஒரு அம்மா ஆற்றுல ஒரு பூஜை பண்ணணும்னு ஏற்பாடு பண்ணியிருக்கா.
காத்தால் ஏந்து குளிச்சுட்டு மடியாக புடவையெல்லாம் உடுத்திண்டு சுவாமி நிவேதனத்துக்கெல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கா. மேலே யாரும் படப்படாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக இருக்கா. அப்போ தான் குழந்தை படுக்கையிலேருந்து ஏந்து வருது அம்மாங்கிறது. அச்சிச்சோ நான் மடியாக இருக்கேனே குழந்தைய தொடக்கூடாதேன்னு ஒரு தாயார் நினைப்பாளானால் அது வைதீக பக்தி. குழந்தை அடர்றத நான் என்ன பண்ணுறது, இன்னொருத்தன குளிச்சாலும் பரவாயில்ல குழந்தை போய் கட்டினுட்டான்னு அது பிரேம பக்தி. அதுதான் வித்தியாசம். பகவானுக்கு நமக்கு இருக்கிற உறவு, நமக்கு குளிர்தான் அச்சிச்சோ குளிர் காலமாக இருக்கேன் சுவாமிக்கு குளிருமே அப்படின்னு போர்வை போத்துறது. நான் ஒரு தான் புரி ஜெகநாத் போயிருந்தேன், நல்லா குளிர்காலம். கோவிலில் பிரதானமாக இருக்கிற ஜெகநாதருக்கு போத்திருந்தா பரவாயில்ல, தெரு முக்கில் இருக்கிற கோவிலில் இருக்கிற சுவாமிக்கு கூட போர்வை போத்திருக்கான். போர்வை போத்தாத ஒரு கோவில் கூட நான் பார்க்கல குளிர்காலத்தில். தெரு முக்கில் இருக்கிற சின்ன கோவிலாக இருக்கட்டும், அந்த சுவாமிக்கு ஒரு போர்வை போத்திருக்கான். அதுக்குள்ளுக்குள்ளே தான் சுவாமியை பார்க்க முடியுது. வெயில் காலமாக இருந்தால் பண்டரிபுரத்தில் சந்தனம் அப்படி அரைச்சி 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 விழுதான் அவர் உடம்பு பூரா அப்படி சாத்து வாக்கு அப்படியே இந்த சந்தனத்தை ஸ்வெட்டர் போட்ட மாதிரி கலப சந்தனம் இருக்கும். ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய ஒரு ஃபோட்டோவாக இருக்கக்கூடிய குருதேவர் வழிபட்ட போது ராமகிருஷ்ணானந்தர் மயிலாப்பூர் மடத்தில் வெய்ய காலமானால் ராத்திரி பூரா விசிறு வரான் குருதேவருக்கு. அச்சுச்சோ ஒரு நிமிஷம் கை ஓஞ்சி போனால் குருதேவருக்கு வேர்க்குமேன்னு நினைப்பாரான். அது படம்னு நினச்சதில்லை, அது பிரேம பக்தி. அந்த பிரேம பக்தியை வரவிடாமல் என்ன தடுக்கும், பகவானுக்காவது குளிராவது அப்படின்னு தோணும். அப்போ எதுக்கு நேவேத்தியம் பண்ணுற, அவருக்கு பசிக்குமோ? அவர் தான் அவர் தான் சரீரமே கிடையாது, அவருக்கு எது பசியாது, ஏன் நேவேத்தியம் பண்ணுற? சரி நேவேத்தியம் தான் பண்ணுறிய, நீ சாப்பிட்றாப்பில் பண்ணுறியோ இல்லையா? அப்படி ஒன்று ஒன்றும் அது மாதிரி பகவான் சாட்சா தான் இருக்கார், அர்ச்சாவதார ரூபமாக இருக்கார், ஆத்திர சித்திரப்படமாக ரூபமாக பகவான் இருக்கார். ஒரு காப்பியை கொண்டு படக்குன்னு வச்சா குடிக்க தோணுமோ? காஃபி சாப்பிட்றாளா தூத்தம் சாப்பிட்றாளா அப்படின்னு கேட்க மாட்டோமா? வீட்டில் இருக்கிறவாளாக இருக்கட்டும் வெளியில் இருக்கிறவாட்ட படாரம் வச்சா கோச்சுன்னுருவா. சுவாமிக்கு எப்படி நேவேத்தியம் பண்ணணும், எத்தனை பிரேமையோடு பண்ணணும். அது மாதிரி எண்ணம் வர 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 மனசு கனிஞ்சி போயிடும். சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு எல்லாம் பண்ணும்போது அதில் பிரேமம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. புத்தி வேலை செய்யும், மனசு வேலை செய்யாது. ஒரு நாள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் என்ன பண்ணினார், ஏகாந்தம் உக்காந்துட்டு இருக்கார், ஏதோ கவலையோடு ஒரு காப்பில் இருக்கான். உத்தவர் இங்கேருந்து வந்தார், ஸ்ரீ கிருஷ்ணான்னு சொல்கிறவாளுக்கே கவலை இல்லையே, கிருஷ்ணா உனக்கு கவலையா, இது என்ன கவலையாக இருக்க காப்பில் இருக்கிற என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, என் மதுராவில் தான் சிறையில் பிறந்தேன், எங்கள் அப்பா வசுதேவர் என்னை பிறந்த அன்றைக்கே கொண்ட கோகுலத்தில் விட்டுட்டார் நான் சொன்னபடி. அதுக்கப்புறம் அந்த கோப கோபியர்கள் கூட தான் இருந்தேன், அந்த பசுக்கள் கன்னுக்குட்டிகள் கோப சிறுவர்கள் கோப சிறுமிகள் இவாளோட தான் வாழ்க்கை. அப்போ இருந்த வசதியை விட இப்போ ரொம்ப வசதியாக அரண்மனையில் பவனத்தில் இருக்கேன், ஏகப்பட்ட ஏவல் ஆட்கள் இருக்கா, என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு குறைவுன்னு ஒன்றும் இல்லை. ஆனால் அவளோட பிரேமையை இழந்துட்டேனோன்னு தோன்றது, அவள் எனக்கு காட்டின அன்புக்கு நான் ஒன்றும் பண்ணலையோன்னு தோன்றது. என்னை வந்து பிரார்த்தனை பண்ணுறவாளுக்கு என்ன கேட்டாலோ கொடுத்துட்டு போயிடுறேன், எங்கிட்ட எதுவுமே கேட்காமல் அன்பு மட்டும் செலுத்திண்டே இருந்த வாளுக்கு நான் பதிலுக்கு ஒன்றும் பண்ணலையோன்னு எனக்கு தோன்றது. அக்ரூர் என்னை கூட்டின்னு வர்ற அன்னைக்கு இவாள்லாம் கதறி அழுதா, ரத்தத்துக்கு முன்னாடி விழுந்துட்டா. அக்ரூரர்னு உங்க பேர் வச்சிருக்கியா, குரூரர்னு வச்சிருக்கணும். நீர் எங்க கிருஷ்ணன் எங்க பிராணன் எங்கள்கிட்ட எடுத்துன்னு போறீரே, போகணும்னு தீர்மானம் பண்ணா ரத்தத்தை மேலே ஏற்றிட்டு கொண்டு போகும், எங்க பிராணன் போகட்டும் பிராணனான கிருஷ்ணன் போகட்டும்னு சொன்னா. அக்ரூரர் வந்து கிளம்புறதுன்னு கிருஷ்ணன் தீர்மானம் பண்ணியாச்சுன்னா தடுக்கிறதுக்கு உங்களுக்கோ எனக்கோ யாருக்குமே சக்தி இல்லைம்மா, நான் அவரை கூட்டின்னு போகிறதுக்கு வந்தேங்கிறது ஒரு வியாஜம், அவர் வரணும்னு தீர்மானம் பண்ணினது நிஜம் அப்படின்னு சொல்லி அழிச்சுன்னு போயிட்டார். புழுதி மறைச்சிருந்தாலும் தள்ளி நின்று அவள் என்னை பார்த்துட்டே இருந்தா, கண்ணுலேருந்து பார்வை மறையிற மட்டுக்கும் நான் கண்ணால் ஜாடு காட்டி சமாதானம் சொன்னேன். பால் காய்ச்சும் போதும் பால் கறக்கும் போதும் பால் காய்ச்சும் போதும் தயிர் வறுக்குத்தும் போதும்
கடையும் போதும் வெண்ணம் எடுக்கும் போதும் என்னையே நினைச்சுட்டு இருப்பா, வீட்டில் எந்த காரியங்கள் பண்ணினாலும் என்னையே நினைச்சுட்டு இருப்பா, என் நண்பர்கள் என் தோழர்கள் சீதாமாலாம் என்னை விட்டு ஒரு க்ஷணம் பிரிய மாட்டான். புல்லு மேயறது கூட்டின்னு போனால் அந்த மாடுகள்லாம் புல்லு மேயாமல் என்ன நக்கிண்டு நக்கிண்டு என்னை சுற்றின்னு வந்து நின்றுருக்கும். அவள் காட்டின அந்த பிரேமிக்கு நான் என்ன பண்ணினேன், அவளெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேனே, இத்தனை வருஷம் ஆச்சு, அவள் என்னை நினச்சி எப்படி இருக்காளோன்னு எனக்கு தோன்றுறது அப்படின்னு சொல்ல, இது உங்களுடைய ஒரு கிருபை பகவானே. புருஷ சுக்தம் எந்த ஒரு பரபிரம்மத்தை சொல்கிறதோ அந்த பரபிரம்மன் தானே கிருஷ்ணனாக வந்திருக்கு. அறிவொன்றுமில்லாத ஆய்குலத்து ஜனங்கள் இட ஜனங்கள், அவன் ஒரு கோபாலனாக தானே உங்களை பார்த்தா, பகவான்னு தெரியுமா? பகவான்னு தெரிஞ்சுட்டா பகவானுக்கு நமக்கு பிரிவுங்கிறது கிடையவே கிடையாது, என்றைக்கும் அவரோடு நம்ம சம்மந்தப்பட்டு தான் இருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுடுத்துனா, அந்த ஞானம் வந்துடுத்துனா பிரிவுங்கிற துக்கம் வராது. அவள் துக்கப்படுவாளோன்னு நினச்சி இங்கே உங்களுக்கு துக்கம் வருது. நான் ஒன்று பண்ணுறேன், அவளுக்கு போய் உங்களுடைய சொரூபம் என்ன, உங்கள் தத்துவம் என்ன, நீங்கள் யார், எப்பேற்பட்ட பரபிரம்மங்கிறத நான் சொல்கிறேன். அவளுக்கு அந்த யோக ரீதியான அந்த ஞானம் கிடச்சிடுத்துன்னா அதுக்கப்புறம் அந்த துக்கம், உங்களை பிரிஞ்சிருக்கிற அந்த வியோகம் அந்த விரகம் இருக்காது. நானே அதை தான் சொல்லலான் இருந்தேன், நீ போயிட்டு வரியான்னு. போயிட்டு வரேன். இங்கேருந்து பிருந்தாவனத்துக்கு வந்தார். எந்த ரத்தத்தில் அக்ரூரர் கூட்டின்னு போனாரோ அதே ரத்தம் திருப்பி வர்றத கோபிகைகள்லாம் பார்த்தா, ஹே கிருஷ்ணன் வந்துட்டாண்டி அப்படின்னு சந்தோஷம் அவளுக்கு. அப்புறம் தூரத்தேந்து கிருஷ்ண மாதிரி தான் இருக்குது, கருப்பாக தான் இருக்கான் அவனும். அதே மாதிரி பீதாம்பரம் இருக்குது, மயில் பீலி இருக்குது, கழுத்தில் மாலை இருக்குது. ஆனால் கிருஷ்ணனை பார்த்தா வர்ற ஆனந்தம் வரலையே, எட்டத்துலேருந்து தான் பார்க்குறா. அப்புறம் கொஞ்சம் நெருங்கினாங்க, ஹே கிருஷ்ணன் இல்லடி அப்படின்னாலாம். சரி வேண்டாம், யாரோ ஒருத்தன் நமக்கு என்ன கிருஷ்ணனோட வண்டியில் வந்திருக்கான், இவன்ட்டெல்லாம் நம்ம பேசப்படாதுன்னு நினச்சினாலாம். அவர் இவாட்டை பேசுகிறதுக்கு தானே வந்திருக்கார், அதனால் ரத்தத்தை நிறுத்தினார், இறங்கினார். அப்போ ஒரு வண்டு அங்கேருந்து வருது, இந்த வண்டை பார்த்து பேசுகிறாப்பில் பேசுகிறாளாம், கண்ணங்கரேல்னு இருக்கிற வண்டே இவரும் கருப்பாக தான் இருக்கார். நீ எங்கேருந்து வர, எங்கள் கிருஷ்ணன்டேருந்து வரியா அப்படின்னு கேட்க, அது பிரமர கீதம்னு சொல்லுவாத பாகவதத்தில், சூரதாசரம் அதை பற்றி நிறைய பாடியிருக்கார். அப்போ இவர் சொல்கிறார், எந்த கிருஷ்ணன் உங்களோட சௌலபியமாக பழகினானோ சாக்ஷாத் பகவான் இல்லையா, ஒரு ஒரு ஜீவனுக்கும் அந்தர்யாமியாக இருக்கிற சுவாமி இல்லையா, பகவான் எங்கே இருக்காருன்னு கேட்டால் பகவான் எங்கே இல்லைங்கிற கேள்வி தானே திருப்பி நம்ம கேட்க முடியும். அவர் இல்லாத இடம் ஏது, பிரபஞ்சமெல்லாம் நிறைஞ்சிருக்கிற பூர்ண வஸ்து இல்லையா, ஆனால் அதை உணர்றதுக்கு நமக்கு ஞானம் இல்லைன்னா தெரிஞ்சுக்க முடியாது. அதனால கிருஷ்ணனை பிரிஞ்சோங்கிற துக்கம் சரீரமாக இருக்கிறதுனால தானே தோன்றுறது. நீங்களாம் யமுனை கரைக்கு வாங்கோ, உங்களுக்கு நான் பிராணாயாமம் சொல்லித்தரேன், எப்படி உட்காந்து மனசை ஒருநிலைப்படுத்தி தியானம் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். அந்த தியானத்தில் சித்திச்சுடுத்து உள்ளுக்குள்ள கிருஷ்ணனோட சுரூபம் உங்களுக்கு நிலச்சுடுத்துன்னா அப்புறம் இடையராத கிருஷ்ணனோடையும் இருக்கலாம், அவர் பிரிஞ்ச துக்கமே இருக்காது அப்படின்னு சொல்ல கோபிகள் சொன்னாலாம், ஓய் உத்தவரே, அவரை நினச்சுண்டு இருக்கிறதுக்கு நீர் எங்களுக்கு சொல்லித்தர வேண்டாம், மறக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லிக் கொடுமையா, கிருஷ்ணனை தவிர வேறு எதையும் எங்களால் நினைக்க முடியல, என்னமோ அவரை மறந்துட்டுருக்கோம் நீங்கள் நினச்சின்னு இருக்கேள். ஷாமத்தனு ஷாமமனு ஷாமஹி ஹமாரோதனு, ஷாமத்தனு ஷாமமனு ஷாமஹி ஹமாரோதனு, ஷாமஹி ஹமாரோதனு ஷாமஹி ஹமாரோதனு, ஷாமஹி ஹமாரோதனு ஷாமஹி ஹமாரோதனு, ஷாமத்தனு ஷாமமனு ஷாமஹி ஹமாரோதன, ஷாமத்தனு ஷாமமனு ஷாமஹி ஹமாரோதனு. எங்க
எங்கள் தன் மன் தன் எங்கள் சரீரம் எங்களுடைய மனசு எங்களுடைய சொத்து எல்லாம் ஷாமன்தான். ஷாமகியே ஷாமஜியே ஷாமபினானாகியே. எங்க வாழ்க்கையில நாங்கள் கண்டெடுத்த பவசாகரத்தில் கண்டெடுத்த முத்து கிருஷ்ணன். அவனை தவிர எங்களுக்கு வேற எதுவும் தெரியாது. கொடுக்கல் வாங்கலும் கிருஷ்ணன் தான். உமக்கு தெரியுமா உத்தவரே, ஒரு காலத்தில் நாங்கள் வியாபாரம் பண்ணியிருக்கிறத தயிர் பால் வெண்ணெயெல்லாம் எடுத்துன்னு போவோம். அது தயிர் பால் வெண்ணெயன்னு கூட சொல்ல தெரியாமல் கிருஷ்ணன் வாங்குறேடா கிருஷ்ணன் வேணுமான்னு கேட்டுன்னு போயிருக்கோம். விக்ரேது காமாக்கில கோபகன்யாக முராரி பாதார்பித்த சித்த விற்பிக்கு. பகவான்கிட்ட சித்தத்தை கொடுத்ததுனால உள்ளுக்குள்ளே இருக்கிறது தயிர் வெண்ணெய்னு சொல்ல தெரியாமல் கிருஷ்ணன் கிருஷ்ணன் சொன்னவா நாங்கள். இந்த சரீரத்துக்குள்ள வேற ஒன்று பார்ப்போமா? யோகு கஹார கோயா ரோம ரோம ஷாம. என்னையா யோகம், எங்களுக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுக்கல யாரும். ஆனால் கிருஷ்ணனை தவிர வேறு சிந்தனை இல்லை எங்களுக்கு. இந்த அஷ்டாங்க யோகம் எல்லாம் தெரியாது. அஷ்டமியில் பிறந்த கிருஷ்ணன் தான் தெரியும். அவனை தவிர சிந்தனையே இல்லாதவா, வேறு பேச்சா இல்லாதவா. அதனால் கிருஷ்ணனை நினைக்கிறதுக்கு தியானம் பண்ணுறதுக்கு நீர் சொல்லித்தர வேண்டாம் ஐயா அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ளே நாங்கள் பேசிக்கிறது இப்படி, நாங்கள் படகிறது இப்படி, எங்கள் தியானம் இப்படின்னு ஒன்றொன்றும் சொல்ல சொல்ல இவர் நினச்சிட்டார். தனியாக போய் ஒரு இடத்துல கண்ணை மூடி உட்காந்துண்டு ஹிருதயத்தில் இருக்கிற தாமரை பூவை அப்படி மலர்த்தி அதுக்குள்ளே பகவானை தியானம் பண்ணுறதுங்கிற தியான யோகத்தை நான் சொல்லித்தரணும்னு வந்தேன். பகவானை தவிர வேறு சிந்தனையாக இல்லாமல் 24 மணி நேரம் கிருஷ்ணனை நினைக்கிற மகா பாகவதாளாக இருந்துட்டு இருக்காளே, இவளோட பாத தூளிக்கு நாம் சமம் இல்லையே. இந்த நந்தகோபனுடைய விரஜஸ்திரீகளுடைய திருவடி தூளி எனக்கு கிடைச்சா போருமே, இந்த பக்தி எனக்கு வந்தால் போருமே, இந்த பிரேம பக்தி எனக்கு வரலையே. ஏன் வரல? கிருஷ்ணனை விட்டு விலகி இருந்தும் இவா கிருஷ்ணனோட இருக்கா. நான் கிருஷ்ணன் பக்கத்திலே இருக்கேன் ஆனால் கிருஷ்ணனை நெருங்கலையே. எனக்கு கிருஷ்ணனோட நெருக்கம் இருக்கு. நான் அவன் தோழன், எனக்கு அவனை பற்றி தெரியும். அவன் பகவான். பிரகஸ்பதியிட்ட போய் நான் படிச்சுட்டு வந்திருக்கேன். இந்த வேத சாஸ்திரம் சொல்கிற பரபிரம்மம் இது அப்படிங்கிற எண்ணம் என் அறிவு தடுக்கிறது. எதையும் தாண்டி உள்ள என்னால் போக முடியலையே, இந்த பிரேமை எனக்கு வரலையே அப்படின்னு கதறி அந்த பிருந்தாவனத்தில் இருக்கிற மண்ணெல்லாம் பாத தூளி எல்லாம் எடுத்து தலையை போட்டு இந்த கோபிகைகளோட பக்தி எனக்கு வராதான்னு கதறினாராம். திரும்பி வந்த உடனே கிருஷ்ணன் கேட்டார், புத்தி சொல்லிட்டு வந்தியா உத்தவான்னார். கிருஷ்ணன் உதட்டிலே ஒரு நம்முட்டு சிரிப்பு இருக்கு. இவர் சொன்னார், பாடம் சொல்லி கொடுக்க போனேன் கிருஷ்ணா, பாடம் கத்துண்டு வந்தேன்னு சொன்னேன். ஆனால் பார்த்தேன் கேட்டேன், எனக்கு அனுபவத்தில் வரலையே, அந்த பிரேம பக்தி எனக்கு வரலையே. உனக்காக அப்படி உருகின்னு இருக்காளே அந்த பக்தி எனக்கு வரலையே. இந்த உலகத்தையே லட்சியம் பண்ணாதபடிக்கு உன்னுடைய தியானத்தில் ஈடுபட்டு இருக்கணும்னா அது பேர்பட்ட ஒரு நிலை கிருஷ்ணா. எனக்கு அந்த பிரேம பக்தி வரணும்னு பிரார்த்தனை பண்ணி கொள்ள, அப்படி பிரேம பக்தனாக ஒரு ஜென்மா உனக்கு கொடுக்குறேன்னு கிருஷ்ணன் சொன்னானா. அந்த உத்தவர் அந்த அவதாரத்தில் கிருஷ்ணாவதாரத்தில் அப்போது பகவான்கிட்டேருந்து பாகவத தர்மமே பத்ரிகாசிரமத்திலேருந்து கேட்க பெற்று பிருந்தாவனத்தில் ஒரு புல்லாக இருக்கணும்னு கேட்டுண்டார். இன்றைக்கும் பிருந்தாவனத்தில் உத்தவ சன்னிதானம் இருக்குது, அந்த இடத்துல புல்லாகவே அவர் இருக்கார்னு சொல்கிறது உண்டு. இன்றைக்கும் அந்த உத்தவரே தான் இந்த தாமு சேட்டிக்கும் இந்த குணாபாய்க்கும் புத்திரனாக நாமதேவராக வரார். அந்த பிரேம பக்திக்கு ஆசைப்பட்டார் இல்லையா, அந்த பிரேம பக்தி பண்ணுறதுக்கான பாக்கியத்தை பகவான் கொடுக்குறார் அவருக்கு. சரித்திரம் எப்படி சொல்கிறதுன்னா, மகிபக்தி மகாராஜுடைய பக்த விஜயத்தில் சாக்ஷாத் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் வைகுண்டத்தில் தன்னுடைய பக்தாளோட சதா ஆனந்தத்தில் சத்சங்கத்திலேயே இருந்துட்டுருப்பார். ஒரு சமயம் சொல்கிறார், சுவாமி பூமியில் பக்தி பாவம் ரொம்ப குறைஞ்சிருக்கு, என்னிடத்துல எத்தனை ஒரு பிரேமையோடு பக்தி பண்ணணுங்கிறத மறந்துருக்கா ஜனங்கள்லாம், ரொம்ப காமியார்த்த புத்தியோடு இருக்கா, சுலபமான மார்க்கம் விட்டுட்டு பரிசிரமமான மார்க்கங்களை கடைபிடிச்சுட்டு வழி தெரியாமல் திண்டாடுறா,
வாழ்க்கையில் என்னை ஒரு அங்கமாக வச்சுக்கொண்டு என்னோட சதா சம்பாஷணை பண்ணிண்டு பாடிண்டு ஆடிண்டு என்ன அவளோட வச்சுண்டு அவ எங்கூட இருக்கக்கூடிய அந்த பிரேம பக்தி அவளுக்கு தெரியல. அதை காட்டுறதுக்கு பூமிக்கு என்னுடைய பார்ஷதாள் என் பக்தாள் போகணும்னு சொல்ல அங்கே இருக்கிற பக்தாள் யாரும் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு கை தூக்கலையாம். ஏன்னா ஆனந்தமாக வைகுண்டத்தை விட்டுட்டு பூமிக்கு யாராவது வருவாளா? லோகத்த அனுபவ பேகாகித நினகே யாக்கே பந்தியோ. எதுக்கு வந்த பூமிக்குன்னு கேட்கிறார் விஜயதாசர். யாக்கே பந்தி யோ ஜீவா யாக்கே பந்தி லோகத்த அனுபவ பேகாகித நினகே யாக்கே பந்தி. இந்த கஷ்ட நஷ்டத்தை அனுபவிக்கணுமாடா? நீ எங்க இருந்த தெரியுமா? மேரு பர்வதல்லி வாரண வந்தியநாத மாரமணன பாத ஆராதனைய விட்டு யாக்கே பந்தியோ ஜீவா யாக்கே பந்தி. சாட்சாத் பகவான் பக்கத்துல இருந்து அவனை பஜனை பண்ணிட்டு இருந்தடா, தப்பி தவறி அங்கே நீங்க வந்துட்ட. இது தேவையா உனக்கு? இங்க என்ன கிடைக்கிறது உனக்கு? உண்ணு 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 மத்தே உண்ணு. நன்னா மூணு வேளைக்கு ஆறு வேளை சாப்பிட்ற, எல்லாம் என்னது என்னது என்னது. ஹெண்ணு ஹொண்ணு மண்ணு தன்னதெந்து நம்பி ஆததெல்லாம். சரி, நடந்தது நடந்துடுத்தோ, இனிமே என்ன பண்ணணும்னு பார்க்கணும். ஹோத்த மாத்து கழியாக்கே ஸ்ரீதர விஜய விட்டல நஸ்மரி சிறு யாக்கே பந்தியோ ஜீவா. பகவான தியானம் பண்ணு, தியானம் பண்ற சாதுக்களோடு பழகு, இனிமேலாவது ஜென்மாவை வர்த்தம் பண்ணாமல் சத்சங்கத்தில் இருன்னு சொல்ற. இங்க போகணும்னு யாரா நினைப்பாளா? ஒரு கலவரம் நடக்கிறது ஒரு இடத்துல, அங்க யார் யார் போறேன்னு கேட்டா போலீஸ்காரெல்லாம் உத்தரவு முஞ்சி உத்தரவு பார்த்துப்பா. ஏன் போகணும்னு யோஜனை பண்ணுவா இல்லையா? நிம்மதி அங்கேயாவது நல்ல டியூட்டி போடப்படாதான்னு நினைப்பா. நீ போய்த்தாகணும்னு சொன்னா வேற வழி இல்லாம போய்த்தாகணும். யாரும் பதில் சொல்லல. பகவான் உத்தவர் அழைச்சார், சுகபிரம்மத்தை அழைச்சார், நீங்க ரெண்டு பேரும் இப்ப போங்கன்னார். பகவானே ஆனந்தமா இங்க வைகுண்டத்துல இருந்துட்டு உங்களோட சத்சங்கம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இத்தனை பயங்கரமா இருக்கு பூலோகம், அங்க பக்தி குறைஞ்சு போயிடுத்து, ஞானம் இல்லை, கர்மானுஷ்டானங்கள் இல்லை, பாபங்கள் பண்ணுறா ஜனங்கள்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு வான்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்ல, என்னோட காரியங்கிறது லோகத்தில் உள்ள அதர்மத்தை நீக்கி தர்மத்தை நிலைநாட்டுறது தானே. என் காரியத்தை என்னுடைய பார்ஷதால் என்னுடைய சேவகால் நீங்கள் பண்ணாமல் யார் பண்ணுவா? என்னோட காரியத்தை நீங்கள் தானே பண்ணணும் அப்படின்னு சொல்ல, பூமியில் பிறக்கிறதுக்கும் கர்ப்பவாசம் பண்ணுறதுக்கும் விரும்பலையேன்னு சொல்ல, ரெண்டு பேரையும் சிப்பியில் போட்டு அனுப்பிச்சார்னு மகிபதியோட பக்தி விஜயம் சொல்கிறது. இவரை ஒரு பெரிய சிப்பியில், ஒரு பேழை மாதிரி ஒரு சிப்பியில் போட்டு நாமதேவரை சந்திரபாகாவுக்கு அனுப்பிச்சார் உத்தவரை. அவர் தான் நாமதேவராக வரார். சுகபிரம்மத்தை அதே மாதிரி ஒரு சிப்பியில் போட்டு கங்கையில் கபீர்தாசராக பறக்கும்படியாக பண்ணினார்னு பக்த விஜயம் சொல்கிறது. ஆனால் நரசிங்கிற ஊரில் தான் அவர் பிறந்தார். அதுதான் அவருடைய பூர்வீக க்ஷேத்திரம். தாயாருடைய கர்ப்பவாசத்தில் தான் இருந்தார் அப்படிங்கிறது ஒரு சில பேருடைய வாதமாக இருக்கு. அவ அதுக்கு ஒரு அபங்கத்தை பிரமாணம் காட்டுறான். கோணாயினே நவல கேலா தேவா புத்திர தேயிமலா. கோணாயி கேட்கிறா, குணாபாய் குழந்தை வேணும்னு விட்டல போய் கேட்டாளாம். கோணாயினே நவல கேலா தேவா புத்திர தேயிமலா. எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கொடுறா பாண்டுருங்க, உங்கள்கிட்ட லௌகீக பிரார்த்தனை பண்ணப்படாதே வீட்டுக்காரர் சொல்கிறார். லௌகீகத்துக்கு கேட்கல, ஒன்றை கும்பிடுறதுக்கு கேட்குறேன். ஐசா புத்ரா தேயி பக்த. பக்தனா கொடு, தண்டமான பிள்ளை எனக்கு வேண்டாம், பரம பாகவதனா இருக்கணும். ஐசா புத்ர தேயி பக்த ஜால அவடே பண்டரிநாத். உண்மையில் அப்பேற்பட்ட ஒரு பக்தி இருக்கக்கூடிய ஒரு உத்தம புத்திரனை கொடுப்பான்னு கேட்டா, சுத்த தேகோனியா பாவ
சுத்தமான பாவத்தோட நல்ல எண்ணத்தோட கேட்கிறான்னு தெரிந்து கொண்டு போட்டியாலே நாமதேவ, அவ வயத்துல நாமதேவரை பிறக்கும்படியாக பாண்டுரங்கன் பண்ணினான். தாமசேட்டி ஹருஷலா தாசி ஜனினே ஓவாலிலா, ஜனாபாயோட அபங்கம் இதை பிரமாணமா காட்டுறா. அதனால போட்டியாலே நாமதேவ அவ வயத்துல வந்தார் அப்படின்னு சொல்றதுனால கர்ப்பவாசந்தான் பண்ணினார். சிப்பியில போட்டிருக்காருன்னு மகிபதி சொல்றது, அவரு ஒரு கவிதா சாமர்த்தியம்னு சொல்றவா உண்டு. ரெண்டு விதமான அபிப்பிராயம், எந்த சரித்திரம் எடுத்தாலும் ஆதிசங்கர பகவத் பாதாள்னு எடுத்துனா அவர் எந்த வருஷம் பிறந்தார், எங்க சித்தியானார், எத்தனை மடம் ஸ்தாபிச்சார் அப்படின்னு எல்லாத்தையும் ஒரு முரண்பாடு உண்டாக்கிட்டே போறது நம்ம சுபாவம். அது மாதிரி எல்லா மகான்கள் சரித்திரத்திலையும் பாட்ட பேதங்கள் மாதிரி அபிப்பிராய பேதம் உண்டு. மகாபரிவா சொல்வார், பேதத்துக்கே போகாத எல்லாம் எங்க ஒத்து போறாலும் அந்த பாயிண்ட் மட்டும் எடுத்துக்கோம்ப. பகவத் பாதாள் இருந்தார்னு எல்லாரும் சொல்றாங்களோ அது மட்டும் எடுத்துக்கோ, எந்த வருஷம் பிறந்தார் நம்ம, அது மாதிரி ஒத்துமையா இருக்கிற விஷயத்தை எடுத்துக்க சொல்ற. இதுல சிப்பின்னு சொல்றதும் சிப்பியோட வயத்துல முத்து உண்டாவது போல குணாபாயோட வயத்துல உண்டானாருங்கிறத ஒரு கவிதா ரூபமா சொல்றார் அப்படி சொல்றவாளும் உண்டு. ஆனா மகிபதி சிப்பியில போட்டு தான் அனுப்பிச்சாருன்னு தான் பக்த விஜயத்துல சொல்றார். என்னிடத்துல ஒருத்தர் கேட்டார், மகிபத்தி பக்த விஜயத்தில் இப்படி போட்டிருக்கே, ஆனால் இந்த அபங்கத்தில் அப்படி இருக்கே, எதை நாம் பிரமாணம் எடுத்துக்கிறது? ஜனாபாய் நாமதேவர் காலத்திலே இருந்தவள், அவரோட வீட்டு வேலைக்காரியாக இருந்து அவரோட சிஷ்யாக இருந்து நாமதேவர் கிருப்பையினால் பாண்டவங்கனை நேருக்கு நேர் தரிசனம் பண்ணுற பாக்கியம் பெற்றவள், பகவானோட சேர்ந்து அவர் லீலையில் பங்கெடுத்துட்டவள், அவள் சொன்னான்னா அதுதான் பிரமாணமாக எடுத்துக்கணும்னா. இப்போ நான் அதுக்கு பதில் சொன்னேன், பாகவதத்தில் கிருஷ்ணன் வந்து தோன்றினார்னு தான் இருக்கு. தம் அத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம்ங்கிற ஸ்லோகத்தில் பகவான் பிரகடனமானார்னு இருக்கு. சதுர்புஜத்தோட சங்கச்சக்கர கதாபத்மத்தோட சுவாமி வந்தார்னு இருக்கு. ஆனால் தேவகி பகவானை கர்ப்பத்தில் வச்சுருந்த போது எப்படி இருந்தான்னா, ஒரு குடத்துக்குள்ள தீபம் இருக்கு, அந்த குடத்தில் துவாரங்கள் இருக்கு, அந்த தீபம் எப்படி அது வழியாக அது வெளிப்படுமோ அது மாதிரி அவள் உடம்பே தேஜோமயமாக இருந்து கம்சன் அவளை பார்த்து பயந்தான்னு சொல்கிறது. ஆண்டாள் என்ன சொல்கிறா, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனைன்னு சொல்கிறா. அப்போ பாகவதம் சொல்கிறது எடுத்துக்கிறதா, ஆண்டாள் சொல்கிறது எடுத்துக்கிறதா அப்படின்னா, இதை லீலா விடம்பனம்னு சொல்லுவா. அவள் கர்ப்பம் தரித்தது போல ஒரு காட்சியை உண்டாக்கி பகவான் எல்லா குழந்தைகளும் பிறக்கிறது போல பிறக்காமல் தோன்றினான்னு தான் சொல்கிறது. முருகனை பற்றி சொல்கிறத கச்சியப்ப சிவாச்சாரியர், ஒரு திருமுருகன் அங்கே உதித்தனன் உலகம் ஐயங்கிற, நம்ம சத்குருநாதரும் சுவாமி கர்ப்பவாசம் பண்ணலை உதிச்சதுன்னு சொல்லியிருக்கார். அப்படி உதிச்சது அப்படி இந்த குணாபாயோட பரம பாக்யத்தினால சாட்சாத்து உத்தவ சுவாமியே நாமதேவராக பிறக்கிறார். பிறக்கும் போதே நாமா சொல்லுண்டே பிறந்ததுனால நாமதேவர்னு பேர் வச்சான்னு சொல்கிறது உண்டு. விட்டல நாமத்தோடையும் அந்த குழந்தை பிறந்தது. லட்சோப லட்சம் பேரை விட்டல நாம சொல்ல வைக்க போறவர்னு அவர் பிறக்கும்போது வேற எப்படி இருப்பார் இல்லையா? ரொம்ப சந்தோஷப்பட்டா பகவான் நம்மளோட பிரார்த்தனைக்கு இணங்கி நமக்கு இப்படி ஒரு பாக்கியத்தை கொடுத்துட்டாரே. பாகவதாள் ஆத்துல அந்த குழந்தை இருந்தாலே போரும் பாகவதனம் ஆயிடும், அதுக்குன்னு பிரயத்தனம் பண்ண வேணாம். சத்சங்கம் வீட்டில் இருக்கு, என்ன பண்ணணும், துர்சங்கம் சேராமல் காப்பாற்றணும், அது ரொம்ப முக்கியம். சத்சங்கம் இருக்கு ஆத்திலேயே, சதா பஜனை நடக்கிறது, பூஜை நடக்கிறது, அப்பா வந்து சந்தியாவதனம் பண்ணார் பிள்ளை பார்த்து பண்ணுவான், அப்பா பூஜை பண்ணார் பிள்ளைக்கு பண்ணணும்னு தோணும், அப்பா பஜனை பண்ணார் பிள்ளை பண்ணுவான், இது இயற்கையில கிடச்சிடும், சகஜமாக கிடச்சிடும். அசத்சங்கம் வீட்டை விட்டு வெளியில் போனால் நிறைய இருக்குது, அது பாதிக்காதபடி காப்பாற்றணுமா இல்லையா? இந்த தடுப்பூசி போடுவாள இம்யூன், அது மாதிரி சின்ன வயசுலேயே நல்ல கதைகளை சொல்லி நல்ல சாதுக்களை பற்றி சொல்லி அவள் வாழ்க்கையில் ஒரு உதாரணமாக ரோல் மாடலாக வச்சுக்கணுங்கிற எண்ணத்தை குழந்தைக்கு உண்டாக்கி புரந்தரதாசர் சொல்கிறார், வீட்டில் குழந்தையெல்லாம் அடம் பிடிக்கும், எனக்கு இது வேணும், இது நீ வாங்கி கொடுத்து ஆகணும்னு அடம் பிடிக்கும், இப்படி அடம் பிடிச்சி பிராணம் எடுக்கிறதே அப்படி நீங்களும் வருத்தப்படுவேள், இதெல்லாம் என்ன அடம், ஹடதள்ளி பிரகலாதனோ திருடதள்ளி துருவராயனோன்னு அப்படி அடம் பிடிச்சாவன்,
பகவானை கண்ணெதிர்க்க கொண்ட நிறுத்துறாப்புல அப்படி பிடிக்கணும் ஆடம் அப்படிங்கிறார் அவர். அப்படி குழந்தைகளுக்கு சின்ன விஷயங்கள், சின்ன வயசுலேயே நல்லதெல்லாம் சொல்லி 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 வெளி உலகம் பாதிக்காதபடிக்கு. மகாத்மா காந்தி ஃபாரினுக்கு போகும்போது அம்மாட்ட சொன்னார், அம்மா நீ என்னை வளர்த்திருக்கம்மா சத்சங்கமாக, உன் பிள்ளை தப்பு பண்ண மாட்டான், சத்தியம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார்னு சரித்திரம் சொல்கிறது இல்லையா. அப்படி வளர்த்துட்டா வெளி உலகம் நம்மளை பாதிக்காது. நம்மளும் இதே லோகத்தில் தானே இருக்கோம், தப்பு பண்ணுறவான் இதே லோகத்தில் தானே இருக்கா, அவள் பார்க்குற வஸ்துக்களை தான் நம்மளும் பார்க்குறோம். அவளுக்கு தோன்றது ஏன் நமக்கு தோண மாட்டேங்கிறதுன்னா, நம்ம அம்மா அப்பா நம்மளை அப்படி வளர்த்துருக்கா, சத்சங்க சூழ்நிலை அப்படி வளர்த்துருக்கு. அதனால் கெட்டது அண்டாமல் காப்பாற்றணுங்கிறது அவ்வளவு அவசியம். கிருஷ்ணபிரம் என்னோட ஒரு கீர்த்தனம் சொல்லுவார், சஜ்ஜன சங்கம் பஜரே க்ஷணமபி துர்ஜன சங்கம் தியஜரே. ஒரே ஒரு க்ஷணத்தில் சத்சங்கம் கிடைச்ச கூட மழைக்கு ஒதுங்கிறதுக்கு ஒரு இடத்துல நின்னியா, ஒரு நல்ல கதை நடக்கிற இடம், பஜனை நடக்கிற இடம், அந்த அளவுக்கு உனக்கு புண்ணியம். அதே நேரம் கொற்ற மழையில் கூட வேண்டாத இடத்துல ஒதுங்கிடாதே, ஒரு க்ஷணம் தானே நிற்காத, வேண்டாம் இந்த பாபம் உன்னை பிடிச்சிட்டுதுன்னா விடவே விடாது. அதை லிஸ்ட் போட்டு கொடுக்குறார். சஜ்ஜன சங்கம் பஜரே க்ஷணமபி துர்ஜன சங்கம் தியஜரே. சஜ்ஜன சங்கம் பஜரே க்ஷணமபி துர்ஜன சங்கம் தியஜரே. சஜ்ஜன சங்கே ஹரிஸ்மரணம், சஜ்ஜன சங்கே ஹரிஸ்மரணம், துர்ஜன சங்கே ஸ்திரீஸ்மரணம், துர்ஜன சங்கே ஸ்திரீஸ்மரணம், சஜ்ஜன சங்கம் பஜரே க்ஷணமபி துர்ஜன சங்கம் தியஜரே. சஜ்ஜன சங்கே ராமகதா, சஜ்ஜன சங்கே ராமகதா, துர்ஜன சங்கே காமகதா, துர்ஜன சங்கே காமகதா, சஜ்ஜன சங்கம் பஜரே க்ஷணமபி துர்ஜன சங்கம் தியஜரே. சஜ்ஜன சங்கே குணபஜனம், பகவானோட குணம் சாதுக்கள் குணத்தை நினைக்கிறது சத்சங்கம். துர்ஜன சங்கே தனபஜனோ, எப்ப பார்த்தாலும் காமிய புத்தியோட பணத்தாசையோட கெட்ட எண்ணத்தோட இருக்கிறது. இப்படி ஒரு லோகம் இருக்கே நம்ம பார்க்குறோமே, அது இல்லாதபடிக்கு தெய்வீகமாகவே இருக்க முயற்சி பண்ணுறது அப்படி இருக்கிறது. இது சத்சங்கம் இல்லையா? ஒரு க்ஷணம் கிடைச்சாலும் சத்சங்கத்தை விடக்கூடாது, ஒரு க்ஷணமானாலும் துர்சங்கத்துக்கு போகப்படாது. ஒரே ஒரு துளியூண்டு பிரசாதம் பகவானுக்கு நிவேதனம் பண்ணி இது கிடைச்சது, ஆசையாக சாப்பிடுவோம். ஒரு துளி போல் ஒரு ஸ்பூன் தான் சார் விஷம் சாப்பிடுவோம், சாப்பிடுவோமா? தினம் காப்பிங்கிற பேரில் சாப்பிட்றோம், அது வேறு விஷயம். விஷம்னு தெரிஞ்சு சாப்பிடுமானா இல்லையா? அது மாதிரி சத்சங்கம் நாட்டம் மட்டும் இருக்கணும், துர்சங்க நாட்டம் இல்லாதபடிக்கு அந்த குழந்தைய வளர்க்கணும். அப்பனே நீ தான் கொடுத்த, நீ தான் பொறுப்பு. குழந்தைகளுக்கு சத்புத்தி வரணும்னு பகவானை வேண்டிக்கணும், நல்ல படிப்பு வரணும்னு வேண்டிப்போம், நல்லா பணம் கட்டுறோம் காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ, நல்ல மார்க் வாங்கணும்னு வேண்டிப்போம், நல்ல உத்தியோகம் கிடைக்கணும்னு வேண்டிப்போம், ப்ரொமோஷன் கிடைக்கணும்னு வேண்டிப்போம், கல்யாணம் ஆகணும்னு வேண்டிப்போம், குழந்தை பிறக்கணும்னு வேண்டிப்போம், என் குழந்தைக்கு பக்தி வரணும்னு வேண்டிப்போமா? என் குழந்தைக்கு ஞானம் வரணும், குரு சேவை பண்ணுற பாக்கியம் கிடைக்கணும், என் குழந்தை ஒரு மகாத்மாவாக ஆகணும் அப்படி வேண்டிப்போமா? அதுதான் குழந்தைக்கு நம்ம பண்ணுற நிஜமாகவே நல்லது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் பக்தி ஞானமெல்லாம் வந்துருச்சுன்னா லௌகீகமாக வாழ முடியாது, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. எத்தனை பேர் லௌகீகமாக வாழ்ந்துட்டும் பரமபக்தாளாக இருக்கிறவா இன்றைக்கும் இருக்கா? இருக்க முடியும், இதுக்கே அதுதான் ஆதாரமானது. அப்படி பாண்டவங்கிட்ட குழந்தைக்கு ஒப்படைச்சா சந்தோஷமாக அந்த நாமதேவனோட தாமோ சேட்டியும் குணாபாயும் அவளோட ஒரு பொண்ணு நாமதேவரோட அக்கா ஆவுபாய் இருந்தா
பண்டரீபுரத்து சத்சங்கமாகவே இருந்துட்டு இருக்கா. நாமதேவர் வாழ்ந்த வீடு இன்னைக்கும் பண்டரீபுரத்தில் இருக்கு. அந்த இடத்துல ஜென்மஸ்தான்னு தான் போடுறா. பண்டரீபுரத்தில் தான் அவர் அவதாரம் பண்ணினார்னு அங்கே உள்ளவாளோட அபிப்பிராயமும் இருக்கு. நரசிங்கிறது பூர்வீக ஸ்தலம்னு சொல்றவா உண்டு, அங்கே பிறந்தார்னு சொல்றவா உண்டு. இதெல்லாம் முரண்பாடுகள். குழந்தை விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து அப்பா பஜனை பண்ணுறத பார்ப்பான், அம்மா துளசி மாலை கட்டி சுவாமிக்கு போடுறத பார்ப்பான், சுவாமிக்கு ரொட்டி எடுத்துன்னு போய் நைவேத்தியம் பண்ணுறத பார்ப்பான், அப்பா சுவாமிக்கு அபிஷேகம் திருமஞ்சனம் பண்ணுறத பார்ப்பான், அலங்காரம் பண்ணுறத பார்ப்பான். அதில் மனசு தானே ஈடுபாடு வர ஆரம்பிச்சுடுத்து. பூஜைன்னு தனியாக இல்லாமல் ஒரு குழந்தைக்கு பண்ணுறது போல் அவள் பண்ணுறத பார்க்க பார்க்க, அப்பா கோவிலுக்கு போகிறேள, ஆமாம், உனக்கு தப்ப பசிக்கிறதோ இல்லையோ நாமா, ஆமாம், அவனுக்கும் பசிக்கண்டா, அவன் சாப்பிட்டு விட்டு நான் உனக்கு தரேன், அம்மா உனக்கு நல்லா குளிப்பாட்டினா இல்லையா, ஆமாம், இப்போ அவனை குளிப்பாட்ட வேண்டாமா, பாவம் இல்லையா, நம்ம சுவாமிக்கு நம்ம தானே பண்ணணும், நம்ம விட்டுக்கு நம்ம தானே பண்ணணும். அப்படி சொல்லி சொல்லி குழந்தைய அழிச்சுண்டு போய் அவனை எல்லாத்தையும் ஈடுபடுத்தி பாண்டங்கன்ட்டு அப்பேற்பட்ட ஒரு பிரேமை உண்டாயிடுது குழந்தைக்கு. ஒரு நாளைக்கு தாமா செட்டி வெளியூர் போயிருந்தார். குழந்தை விவரம் தெரிஞ்சிருக்கு, அவனை விட்டு இன்னைக்கு பூஜை பண்ண சொல்லு பாண்டுரங்கனுக்கு அப்படின்னு குணாபாய்ட்டு சொல்லிட்டு போனார். நம்மா நீ பண்ணுறியாடா, நான் பண்ணுறேன், நான் பார்த்துருக்கேன், நீங்கள் பண்ணுறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், அதே மாதிரி பண்ணுறேன், எட்டாவது சாமி கொஞ்சம் உசரமாக இருக்கார், அம்மா என்னை பீட்டத்தில் ஏற்றி விட்டுட்டான்னா ஏறிடுவேன், என் கையால் நான் தடவி 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 சுவாமிக்கு தைலம் எல்லாம் தேய்ச்சி சுவாமிக்கு நான் அபிஷேகம் பண்ணுறேன், சுவாமிக்கு நீங்கள் அழகாக சந்தனம் விடுவேளை நெத்தியில் அது மாதிரி திலகம் விட்டு விடுறேன், அவருக்கு பீதாம்பரம் கட்டி விடுறேன், அம்மா பண்ணி கொடுத்த பட்சணம் எல்லாம் சுவாமிக்கு நான் நிவேதனம் பண்ணுறேன், நான் பண்ணுறேன், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு. ரொம்ப சந்தோஷம். குழந்தைகளை பூஜை பண்ணி விட்டு பாருங்க, அதுகளை எவ்வளோ சந்தோஷப்படும்னு தெரியும். அதுகளுக்கு சரியாக தெரியாதுன்னு நம்ம நினைப்போம், ஏதாவது எச்ச பண்ணிட்டு சாமியை தொட்டுவிடும் அப்படின்லாம் நம்ம நினைப்போம். விலக்கி 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 விடுறதுனால ஈடுபாடு வரமாட்டேங்கிறது. நல்லது கெட்டது சொல்லித்தரணும், ஆனால் அதுகள் கையால் பூஜை பண்ண விடணும், அதுகளை தொட விடணும் சுவாமியை. அதுகள் தொடராப்பில் ஒரு சின்ன மூர்த்தியாக ஒரு பிரதிமையாவது வாங்கி கொடுக்கணும், அதில் பக்தி பண்ண பழக்கணும் அதுகளுக்கு. நான் பூஜை பண்ண போகிறேன், நான் பூஜை பண்ண போகிறேன்னு ஒரே பெருமை நாமதேவுக்கு. விளையாட்டு தோழர்கிட்டெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கான், எங்கள் அப்பா ஊருக்கு போகிறார், விட்டலுக்கு நான் பூஜை பண்ண போகிறேன், எங்கள் அப்பா தினம் பண்ணாப்பில் நான் பண்ண போகிறேன், அணி காத்தால் குளிச்சுட்டான் குழந்தை, நெத்திக்கு திலகம் விட்டு விட்டான். மாயாப்பூர் போயிருந்தபோது பார்த்தேன், சின்ன சின்ன குழந்தைகள்லாம் அழகாக நெத்தியில் திலகம் விட்டுண்டு கழுத்தில் துளசி மாலை போட்டுண்டு ஒரு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அது ஒரு பார்க்குறதுக்கு அழகான காட்சி. ஏதோ ஒரு பஜனை மண்டலியில் இருக்கிறவாளோ ஒரு பெரிய சத்சங்கத்தில் இருக்கிறவா தான் போட்டுக்கணும்னு இல்லை, யார் வேணாலும் போட்டுக்கலாம், துளசி மாலை யார் வேணாலும் போட்டுக்கலாம், எந்த நேரத்துலையும் போட்டுக்கலாம். அது கழுத்தில் இருக்கிறதுக்கே நமக்கு தானே பக்தி உணர்வு உண்டாயிடும். நம்ம நெத்தி பாழ் நித்தியாக இருக்கப்படாது. நம்ம சம்பிரதாயம் விபூதியோ கோபியோ திருமண்ணோ என்ன உண்டோ இட்டுக்கணும், பாழ் நித்தியாக இருக்கிறதுக்கு ஒரு நாளும் அனுமதிக்கப்படாது. நமக்கு பக்தி உண்டாகணும், நம்மளை பார்க்குறவாளுக்கும் பக்தி உண்டாகணும், அப்படி தான் இருக்கணும். அழகாக திலகம் விட்டு துளசி மாலை போட்டு பீதாம்பரம் எல்லாம் கட்டி விட்டு குழந்தைக்கு சாமிக்கு வணங்குற பூஜை சாமான்கள்லாம் தயார் பண்ணி வைக்கிறா. பட்சணங்கள்லாம் நிவேதனத்துக்கெல்லாம் தயார் பண்ணினா. ஒரு சின்ன பாத்திரத்தில் பால் பசும்பால் காய்ச்சி பனங்கல்கடெல்லாம் போட்டு இன்னொரு பாத்திரத்தில் தயிர் சாதம் வச்சு நிறைய பட்சணங்கள்லாம் வச்சு சுத்த அன்னம் நைவேத்தியம் பண்ணுறதுங்கிறது கோவிலில் சம்பிரதாயம். அது ஆகம முறை, அப்படி தான் பண்ணுவாள். அது சிவன் கோயிலில் அப்படி பண்ணுவாள், பெருமாள் கோவிலில் தத்தியோன்னம் புளியோதரை அப்படி தான் நைவேத்தியம் பண்ணுவாள். நம்ம வீடுகளில் சுவாமி ஆராதிக்கிறத எங்களோட வழக்கம், அவாவா வீட்டு சம்பிரதாயம் அவாவாளுக்கு. நம்ம எப்படி சாப்பிடுவோமோ அப்படி சுவாமிக்கு நிவேதனம் பண்ணுறதும் ஒரு வழக்கம். எங்களுடைய நாமசங்கீர்த்தன குரு நாமாஜி எங்களுக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்கார். அதுபடி நம்ம எப்படி சாப்பிடுவோமோ அந்த மாதிரி சுவாமிக்கு எல்லாம் பரிமாறி தூத்தமும் வச்சு அப்படி தான் சாப்பிடுங்கன்னு பிரார்த்தனை பண்ணி கேட்டுன்னு பண்ணணும்.
எல்லாத்தையும் தயார் பண்ணினா அவன் அழிச்சுட்டு கோவிலுக்கு போகிறா. பகவான் அதி அற்புதமான ஒரு லீலை அந்த குழந்தை மூலமாக பண்ணினார். அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். யுகே அட்டாவீச விட்டு வரியுபா வாமாங்கிர குமாயே ஜசஜுய சோபா குண்டலிகாச்சே பேட்டி பன பிரம்ம ஆலேகா கரணி வாகி பீமா உத்தரி ஜகா ஜய தேவ ஜய தேவ ஜய தேவ ஜய பாண்டுரங்கா ஹரி பாண்டுரங்கா குமாயி வல்லவராய வல்லவ பாவே தேவலலா ஜய தேவ ஆஷாடி கார்த்திகி பக்த ஜனயதே சந்திரபாகி தீர்ஸ்நான ஜோ கரிதி தர்சன ஹேளா மாதரத்ய ஹோயா முக்தி கேசவாசி நாம தேவ பாவே ஓ வாலடி ஜய தேவ ஜய தேவ ஜய தேவ ஜய பாண்டுரங்கா ஹரி பாண்டுரங்கா குமாயே வல்லபராயி சாவல்லப பாவே தேவலலா ஜய தேவ குண்டலிகா வரதே ஹரி விட்ட ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதே ஸ்ரீ ஞான தேவ சத்குரு ஞானானந்த பகவானிக்கு ஜெய் சமஸ்த தேவதா பிருந்தகி ஜெய் சமஸ்த சாது மண்டலகி ஜெய் பிரம்மைவ சத்யம் ஓ சர்வத்ர ஹரிநாம ஸ்மரணம் ஹரி ராம 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 ராம.